بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் அல்லாஹுவை புகழ்கிறோம். அவனுக்கே எல்லா புகழும் உண்டாவதாக. அவனிடத்திலேயே உதவி தேடுகிறோம். நம்முடைய உள்ளங்களின் தீமைகளிலிருந்து அவனிடம் பாதுகாவல் தேடுகிறோம். நம்முடைய செயல்களின் தவறுகளிலிருந்தும் அவனிடமே பாதுகாவல் தேடுகிறோம். அல்லாஹ் யாருக்கு நேர்வழியை நாடியிருக்கிறானோ அவனை வழிகெடுப்பவன் யாரும் இல்லை. அல்லாஹ் யாரை வழிகேட்டில் விட்டுவிட்டானோ அவனுக்கு நேர்வழி காட்டுபவன் யாரும் இல்லை. வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை எனவும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் எனவும் நான் உறுதியாக நம்புகிறேன். இது இந்த உரைகளின் துவக்கத்தில் நாம் இன்னல்ஹம்தலில்லா நஹ்மதுஹு என்று சொல்லி கொண்டிருக்கிறோமே, அந்த வாசகத்தினுடைய மொழியாக்கம். இதை நாம் அரபியில் சொல்வதோடு அதன் தமிழாக்கத்தையும் உங்களுக்கு நாம் நினைவுபடுத்தி கொண்டோம். இன்றைக்கு இஸ்லாம் ஓர் எளிய மார்க்கம் என்கிற நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது முஸ்லீம் சகோதர சகோதரிகளுக்கான மார்க்க சந்தேகங்களை கேட்டு தெளிவடைந்து கொள்வதற்கான ஒரு நிகழ்ச்சி. குர்ஆன் மற்றும் ஆதாரபூர்வமான நபிமொழிகள்தான் இஸ்லாத்தின் மூல ஆதாரங்கள் என்று நாம் ஏற்றிருக்கிறோம். அதன் வழியிலே நடந்து கொண்டிருக்கிற நாம் மார்க்கத்தை முழுமையாக படித்தவர்களாக இல்லாத காரணத்தினாலும் பிறரிடமிருந்து மார்க்க சட்டத்திட்டங்களை கேட்டு அறிந்து கொண்டு செயல்படுகிற காரணத்தினாலும் மார்க்கம் தொடர்பாக நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை இதுபோன்ற அவைகளில் கேட்டு தெளிவடைகிற பொழுது ஒருவருக்கு எழக்கூடிய சந்தேகத்திற்கு கிடைக்கக்கூடிய பதில் அந்த சபையில் உள்ள பலருக்கும் அந்த சந்தேகத்திற்கான விடையாக விளக்கமாக அமையும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் கூறினார்கள், இன்ன தீன யுஸ்ருன், மார்க்கம் என்பதே எளிமையானது என்றார்கள். இந்த மார்க்க சட்டங்கள் மிக எளிமையானது, அதை மனிதன் கடைபிடிப்பதற்கு மிக எளிமையானது, அந்த சட்டங்களை புரிந்து கொள்வது எளிமையானது, பிற மக்களுக்கு புரிய வைப்பதும் எடுத்து சொல்வதும் எளிமையானது. அதை மக்களிடத்தில் நாம் இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் என்ற இந்த ஹதீஸையே ஒரு தலைப்பாக எடுத்து போதனை செய்து கொண்டு வருகிறோம். நாம் ஜும்மாவுடைய உரைகளில் ஒரு செய்திகளை மேற்கோள் காட்டுகிறோம். என்ன காட்டுறோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு ஜும்மாவுடைய சொற்பொழிவுகளை மெம்பர் படியில் நிகழ்த்தாமல் கீழே மக்களுக்கு பயான் செய்துவிட்டு தமிழில் பயான் செஞ்சுட்டு அந்த மெம்பரில் ஏறின உடனே அரபு மொழியில் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். கூடுதலாக அந்த அரபு மொழியில் என்ன செய்கிறாங்கன்னா, கடந்த காலத்தில் எதை எழுதி வைத்திருக்கிறார்களோ அந்த எழுதியதை அப்படியே படித்து விடுகிறார்கள், அதற்கான அர்த்தம் கூட தெரியாமல் நடந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். அவர் கேட்குற கேள்வி, அப்படி என்ன அந்த மெம்பரில் அவர்கள் வாசிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க. எதன் காரணமானு சொன்னால், நாம் ஒன்று மேற்கோள் காட்டுறோம், இந்த ஜும்மாவுடைய உரைகள் என்ன என்பதை
சவுதி அரேபியா காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துக்கு பிறகு பிற்காலத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அடுத்தடுத்து வந்தவர்கள் ஒரு டெக்ஸ்ட் ரெடி பண்ணிக்கிட்டாங்க. ஜும்மா அப்படின்னு சொன்னால் இதையெல்லாம் ஓதணும் அப்படின்னு வைத்ததில், அங்கே முஸ்லீம் மன்னர்கள் ஆட்சியில் இருந்தாங்க இல்லையா, அப்போது அந்த ஜும்மாவில் எப்படி சொல்லுவாங்கன்னா, இறைவா இந்த ஆட்சியாளருக்கு நீ அருள் புரிவாயாக, அவருக்கு நீ உறுதியளிப்பாயாக, அவருக்கு உறுதுணையாக இருப்பாயாக, அவருக்கு அருள் வளத்தை வழங்குவாயாக, இப்படியெல்லாம் அந்த மன்னர்களை புகழ்ந்து அந்த ஆட்சிக்கு வலு சேர்க்கிற வகையில் ஜும்மாவுடைய உரைகள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு இல்லையா. அதை அப்படியே என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லா பகுதிகளிலும் ஓதக்கூடிய நிலைமையை ஏற்படுத்திக்கிட்டாங்க. இதன் நிலைமையாக என்னாயிருச்சு, ஜும்மாவில் மெம்பர் படியில் அதை சொல்லிக்கொண்டே வருகிறார்களே தவிர, மக்களுக்கு சொற்பொழிவை அவர்கள் புரியும் மொழியில் சொல்வதை விட்டுவிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அரபி மொழி மட்டும்தான் தெரியும், அங்கே வாழுகிற மக்களுக்கும் அரபி தான் தெரியும். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர்கள் மெம்பர் படியில் என்னமோ குறிப்பிட்டு ஒன்றை ஓதிவிட்டு இறங்கலை, இன்னல் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வனஸ்தயீனு எல்லாம் ஓதிவிட்டு அறிவுரை வழங்கினார்கள். அவர்களுக்கு புரியும்படி பலதரப்பட்ட செய்திகளை, அவ்வப்போது பல செய்திகளை எடுத்துரைத்தார்கள். அதுபோல நாமும் இறைவனை புகழ்ந்து ஓதிவிட்டு மக்களுக்கு தேவையான அறிவுரையை புரியும்படி எடுத்துரைக்க வேண்டிய நிலையில் மெம்பர் படியில் பேசுகிறோம். அப்போ நாம் என்ன கூடுதலாக ஒரு மேற்கோள் காட்டுறோம், இதைத்தான் சகோதரர் கேட்குறாரு, அப்படி என்ன ஆட்சியாளர்களுக்கு ஆதரவாக என்ன ஓதிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு. அவங்க என்ன ஓதுவாங்கன்னா, அல்லாஹும்ம ஐயது இமாம ஹாத ஜமான் இப்படி ஓதுவாங்க. எப்படி ஓதுறாங்க, இறைவா தற்போது உள்ள காலத்தில் உள்ள ஆட்சியாளரின் ஆட்சியை உறுதிப்படுத்துவாயாக, வன்சுருஹு அவருக்கு உதவியை வழங்குவாயாக. யாருக்கு இப்போ உள்ள ஆட்சியாளர் யாரு, இதுக்கு பக்கபலமாக இருக்கும் துவா. ஆனால் இந்த துவாவை என்ன செய்யறது, ஆகா நம்ம டேஞ்சரான ஃப்ரௌன்லடா ஆட்சி பண்ணுறான், அந்த ஆளுக்கு நமக்கு எப்படி ஆதரவு கேட்குறது, அழுத்தம் கொடுக்கறது, இறைவன்ட்ட உதவி கேட்குறதுங்கிறது கூட என்ன செய்யலை, யோசனைக்கு வரலை, எழுதி வச்சிருக்கிறாங்க ஓதுறது. அப்போ இதையெல்லாம் கடந்த காலங்களில் இந்த மாதிரியான மூட சிந்தனையில் இருந்து தான் விடுபட்டு வராங்க. ஜுமா என்பது மக்களுக்கு அறிவுரை வழங்குகிற இடம், அங்கே பல செய்திகளை எடுத்து போதனை செய்கிற இடம் என்பதை உணர்ந்து நாம் அதை மேற்கோள் காட்டுறோம். இந்த வாசகத்தை அவங்க ஓதுவாங்க. அதே மாதிரி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அதே ஜும்மாவில் யா மன்னான், யா ரஸ்ஸாக்கு, யா ஹாலிக்கு இப்படின்லாம் ஓதுறாங்களேன்னா, அது அல்லாஹ் புகழ்கிறாங்க. அல்லாஹுவுக்கு பல பெயர்கள் இருக்கு இல்லையா. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னாங்க, இன்னல் இல்லாஹி திஸ் தௌ திஸ் ஊன இஸ்மா, அல்லாஹுக்கு 99 பெயர்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது 99 பெயர்கள், அதற்கு மேலும் சில செய்திகளில் வருகிறது. அந்த பெயர்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொன்னாங்க. அல்லாஹ்வும் குர்ஆனில் ஏராளமான பெயர்களை குறிப்பிடுகிறான், அர் ரஹ்மான், அர் ரஹீம், அல் மலிக், அல் குத்தூஸ், அஸ் சலாம், அல் முஹ்மின், அல் முஹைமின், அல் அசீஸ், அல் ஜப்பார், அல் முத்தகப்பிர், அல் ஹாலிக்கு, அல் பாரியு, அல் முத்தஹரு, இப்படி ஏராளமான பெயர்கள் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. அதை அல்லாஹ் குர்ஆன்லையும் குறிப்பிடுறான். இதை வந்து அந்த ஜும்மாவில் என்ன செய்வாங்க, அதை சொல்வார்கள். ஜும்மாவில் அல்லாஹ்வுடைய பெயர்களையும் சொல்வார்கள், அல்லாஹ்ட்ட உதவியும் தேடுவாங்க, அல்லாஹ்ட்ட மன்னிப்பும் கேட்பாங்க, மழையும் கேட்பாங்க, ஆட்சியாளர்களையும் புகழ்வார்கள். நாம் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஜும்மாவுடைய உரையை எதற்கு வைக்க வேண்டும், எதற்காக இருக்கணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பரிலே சொற்பொழிவு நிகழ்த்துகிற பொழுது இஹ்மர்ரத் ஐநாஹு, கண்கள் சிவந்து விடும், வஸ்தத்த கலபுஹு கோபம் கடுமையாகிவிடும், வாலா சவுத்துஹு சப்தம் உயர்ந்து விடும், க அன்னஹு முன்திரு ஜெய்ஷ், ஒரு ஆட்சியாளர்கள் அந்த படை பலத்திற்கு இராணுவத்தின் தளபதி எச்சரிக்கை செய்வாரே, சப்பாவுக்கும் மஸ்ஸாவுக்கும் தோழர்களே, எதிரிகள் உங்களுக்கு காலையிலே வந்து தாக்குதல் நடத்தப் போகிறார்கள், இதோ மாலையில் வரப்போகிறார்கள் என்று எப்படி சொல்வார்களோ அதுபோல நபிகள் நாயகம் அந்த மெம்பரில் உரை நிகழ்த்தும் பொழுது இப்படியெல்லாம் சொல்வார்கள் என்று வர்ணிக்கிறாங்க சஹாபாக்கள். ஆனால் இன்றைக்கி நம்ம மெம்பர் படியில் வெள்ளி மேடையை எப்படி ஆக்கியிருக்கிறார்கள், ஒரு இரும்பு லாடத்தையோ அல்லது மரக்கட்டையோ ஒரு வால் மாதிரி எடுத்து வச்சு நிப்பாட்டி வச்சுருக்கிறார்கள்.
அப்படி ஒரு ஷரத்து நிபந்தனை கிடையாது. மெம்பரில் ஏறும்போது அப்படி ஒன்றை கையில் வைத்திருக்கும் நிபந்தனை இல்லை. அதே மாதிரி அப்படி பேசி கொண்டிருக்கிற இடத்துல, சரி இப்போ கையில் என்ன இருக்குது, அவங்க பாணியில் வாளே இருக்கட்டும், வாளை வச்ச பிறகு என்ன பேசணும், ஒரு வீரதீரமான உரை வரணும், அறிவுரைகளை புரிகிற மொழியில் சொல்லியிருந்தால் அவர்களுக்கும் எழுச்சியோடு பேசியிருப்பார்கள். இருக்கிறத ஓத வேண்டிய நிலை வந்ததுனால அமைதியாக இன்னல் அல்ஹம்துலில்லா நஹ்மதுஹு வனஸ்தயீனுஹு மையகுதி இல்லாஹு ஃபலாமுல்லா அப்படிங்கிற மாதிரி ராகத்தோடு கிராத் ஓதிட்டு இறங்கிடுறாங்க. ஆனால் ஜும்மாவுடைய மெம்பர் படி அதற்கு அல்ல. அந்த வாரம் ஒரு சமூகத்தின் ஒரு மாற்றத்தை தீர்மானிக்கிற இடமா அது இருக்கணும். ஒட்டுமொத்த ஊருக்கும் ஒரு புரட்சியை உண்டாக்கணும் இந்த ஜும்மா, வேறு எந்த ஒரு நிகழ்ச்சியே தேவை இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு இடத்தை வீணடித்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அதனுடைய அபத்தங்கள் என்பதை புரிஞ்சுக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். ஜாங்க் அமைப்புக்கும் நம்ம அமைப்புக்கும் என்ன ஒரு பெரிய வித்தியாசம் இல்லைன்னு தோணுது, இருந்தாலும் அவங்களும் நம்மளை மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு தோணுது. என்ன அவங்களுக்கும் நமக்கு கொஞ்சம் இது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சகோதரி என்ன கேட்குறாங்கன்னா, தமிழகத்தில் ஜாக் அப்படிங்கிற ஒரு இயக்கம் இருக்கு, அந்த இயக்கம் சொல்லக்கூடிய பிரச்சாரங்கள் மற்ற விஷயங்களும் தௌஹீத் ஜமாத்து செய்யக்கூடிய பிரச்சாரங்களையும் பார்க்கும்போது ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கே. அவர்களும் தொழுகையில் நெஞ்சின் மீது கை கட்டுறாங்க, தொப்பி அணிய வேண்டும் என்பது ஹதீஸில் இல்லை என்பதால் அவர்களும் தொப்பி அணியறதில்லை. அவர்களும் தங்கள் பிரச்சாரங்களில் குரான் ஹதீஸ் தான் மார்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, நீங்களும் அதைத்தானே சொல்கிறீங்க. அவர்களும் இணை வைப்புக்கு எதிராக தர்கா வழிபாட்டிற்கு எதிராகலாம் பிரச்சாரம் பண்ணுறாங்க, நீங்களும் அதை பண்ணுறீங்க. இதில் ரெண்டு பேருக்கு இடையில் வேறுபாடு என்ன, இரண்டும் வேறுபடுங்கிற அளவிற்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக இந்த கேள்விக்கான பதிலை அறிந்து கொள்வதற்கு முன்னால் இந்த வேறுபாடுகள் இருக்கு இல்லையா, அதை நாம் ஃபஸ்ட்டு புரிந்து கொள்ளணும். வேறுபாடுகள் ரெண்டு வகை. ஒன்று சட்டத்திட்டங்கள் இருக்கு இல்லையா, தொழுகை முறை, நோன்புனுடைய முறை, ஜக்காத் கொடுக்கின்ற முறை, ஹஜ் செய்கின்ற முறைகள், இது மாதிரியான சட்டத்திட்டங்களில் எனக்கும் இன்னொரு சகோதரருக்கு இடையில் இரண்டு கருத்து இருந்துச்சுன்னு வைங்க, அதற்கு நானும் ஒரு ஆதாரம் காட்டுறேன், அந்த சகோதரரும் ஒரு ஆதாரம் காட்டுறாரு, இப்படி இரண்டு கருத்து இருக்குது, கருத்து வேறுபாடு இருக்குதுன்னு சொன்னால் அது பாரதூரமான கருத்து வேறுபாடு கிடையாது. ஏன், ரெண்டு பேருமே அந்த கொள்கையில் ஒன்றுபட்டிருந்தால், அல்லாஹுவை வணங்குவதில் தெளிவான நிலைப்பாட்டில் இருந்தால், அல்லாஹுவுக்கு இணை கற்பிக்காமல் இருக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருப்பார்களேயானால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்ற கொள்கையில் இருப்பார்களேயானால், அந்த குர்ஆன் சுன்னாவிற்கு உட்பட்டு இரண்டு பேருக்கிடையில் சட்டத்திட்டங்களில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் அது என்ன இல்லை, அது வழிகேடு அல்ல, ரெண்டு பேருக்கும் இடையில் அது பிரிவினையும் அல்ல. இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் ஒரு யுத்தத்தை சந்தித்தாங்க. அந்த யுத்தம் என்ன, அஹ்சாப் யுத்தம்னு சொல்லுவாங்க, கூட்டுப்படையினர். மதினாவுக்கு வெளியே மக்காவிலிருந்து வரக்கூடிய மக்கா காஃபிர்கள் ஒரு பெரும் செட்டாக ரசூல்லாவுக்கு எதிராக மோதியது தான் அந்த படை. இன்னொரு பக்கம் அவர்களை அழைத்து வந்து நபிகளாரை அழிப்பதற்கான திட்டம் தீட்டுவதற்கு துரோகம் செய்தவர்கள் மதினாவில் இருந்த யூதர்கள். அந்த மதினாவில் இருந்த யூதர்கள் இவ்வளோ பெரிய துரோக செயலில் ஈடுபட்டதுனால நபிகளார் அஹ்சாப் யுத்தம் முடிந்ததற்கு பிறகு பனு குறைலா என்கின்ற அந்த கூட்டத்தவர்கள் யூதர்களை முற்றுகையிடுவதற்காக வேண்டி சஹாபாக்களை முதல்ல அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி அனுப்பும் பொழுது தோழர்கள்ட்ட சொன்னாங்க, லுஹருடைய வக்துக்கு முன்னாடி அனுப்புகிறாங்க, தோழர்களே நீங்கள் போகிறீங்க, அந்த பனு குறைலா இடத்திற்கு போகாதவரை நீங்கள் லுஹரை தொழுகாதீங்க, நபிகளாரின் கட்டளை ஒன்று தான், சரிங்களா. சஹாபாக்கள் என்ன பண்ணுறாங்க, புறப்பட்டு போகிறாங்க. போய்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, வக்து தாண்டுது,
நபிகளார் என்ன சொல்லியிருக்கிறாங்க, பனு குறைலா இடத்துக்கு போய் முற்றுகையிடாத வரை நம்ம தொழக்கூடாது. அப்போ அங்கே போய் தொழுதுக்குவோம் அப்படிங்கிறாங்க சகாபாக்கள். சிலர் சில சகாபாக்கள் இல்லை, தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமை தானே, நாம் அங்கே போய் அதுக்குள்ளே நம்ம அங்கே போயிடுவோன்னு கூட ரசூலை விளங்கி சொல்லியிருக்கிறோம் இல்லையா, நாம் இங்கே தொழுதுருவோன்றான். சில சகாபாக்கள் என்ன சொல்கிறாங்க, அங்கே போய் தான் தொழணும், ரசூலாக சொல்லிட்டாங்க. ஆக சில பேர் அங்கே போய் தொழுதார்கள், சில பேர் வழியிலேயே தொழுதார்கள். இந்த ரெண்டுமே நபிகளார் இடத்துல சொல்லப்பட்டுச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருவர்களையும் குறைப்படுத்தி பேசவில்லை அப்படின்னு சொல்லி ஹதீஸுகளில் பார்க்கும். சஹாபாக்கள் பின்பற்றியது தூதர் ஒருவரைத்தான், கேட்டது ஒரு கட்டளையைத்தான், அதிலிருந்து புரிந்து கொண்டது ரெண்டு சட்டங்களை. ரெண்டு சட்டங்களும் ஒரு கட்டளையிலிருந்து புரிந்து கொண்டதால் ரெண்டு பேரும் குற்றவாளிகள் அல்ல, ரெண்டு பேரும் அனுமதிக்கப்பட்டாங்க. இதுபோல நம்மிடத்தில் சட்ட திட்டங்களில் ரெண்டு கருத்து வருது, நீங்கள் ஏன் இந்த முடிவு எடுத்திருக்கிறீங்க, எனக்கு அந்த ஹதீஸில் இப்படி புரியுதுன்னு சொல்கிறார். ஒருத்தர் சொல்கிறாரு, நீங்கள் ஏன் இந்த முடிவு எடுத்திருக்கிறீங்க, எனக்கு இந்த ஹதீஸில் இப்படி புரியுதுங்கிறார். சரி, ரெண்டு பேரையும் நம்ம பேசுவோம், எது சரியான புரிதல் என்று பேசுவோம், இன்ஷாலா வைப்போம். ஆனால் வழிகேடா ரெண்டு பேரும் இல்லை, ரெண்டு பேரும் கிரவுண்டு எதுக்குள்ளே நின்று பேசுகிறாங்க, ஹதீஸுக்குள்ளேருந்து பேசுகிறாங்க. ரெண்டு பேர் எதுலேருந்து பேசுகிறாங்க, குரான் வசனத்துலேருந்து பேசுகிறாங்க, அப்போ வழிகேடு அல்ல. இப்போது இன்னொரு வகையான கருத்து வேறுபாடு இருக்கிறது. என்ன கருத்து வேறுபாடு, அல்லாஹுவை நம்புவதில் கருத்து வேறுபாடு இருக்குன்னு வைங்க, அது வழிகேடு. எதை பின்பற்ற வேண்டும் என்பதில் கருத்து வேறுபாடு இருக்குன்னு வைங்க, அது கொள்கை ரீதியான வேறுபாடு. இப்படி இருந்தால் ஒன்று மட்டும்தான் சரியாக இருக்கும், ஒன்று தவறாக தான் இருக்கும். சரியா, நாம் சரியைத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், தவறை புறக்கணிக்கத்தான் வேண்டும். இப்போ ஜாக்கு என்கிற இயக்கத்தவர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் வந்து யாருன்னு கேட்டால் ஜம்மியத்து அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ் என்கிற பெயரில் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தாங்க. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்தில் தௌஹீது பிரச்சாரம் வேரூன்றிய காலகட்டங்களில் பலதரப்பட்ட பெயர்களில் அந்தந்த ஊரில் இயங்கி கொண்டிருந்ததுனுடைய தொடர்ச்சியாகத்தான் ஜாக்குங்கிற பெயரே பதிவு செய்யப்பட்டது. இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய அதிகமான அறிஞர்கள் கூட அந்த இயக்கத்திலிருந்து தான் வெளியே வந்து தௌஹீத் ஜமாத் என்று கட்டமைத்து பணிகள் செஞ்சாங்க. அந்த ஜாக் என்ற இயக்கம் உருவாக்கப்பட்ட காலகட்டத்தில் குர்ஆன் சுன்னா என்பது தான் அடிப்படை மூல ஆதாரம் என்பதை வைத்திருந்தார்கள். அதனால் தான் அந்த இயக்கத்துக்கு பேர் அப்படி இருக்கும். சரியா, அந்த இயக்கம் இருக்கின்ற காலகட்டத்தில் வேலூர் மாவட்டம் போன்ற பகுதிகளில், கடலூர் மாவட்டத்தில், விழுப்புரம் மாவட்டத்தில் சில இடங்களில் அகில ஹதீஸ் என்கிற இயக்கத்தவர்களுடைய பள்ளிவாசல் இருந்துச்சு. அவங்க டெல்லியில் இருக்கிறாங்க, பாம்பேயில் இருக்கிறாங்க, பெங்களூர் இருக்காங்க, இந்தியாவில் இருக்காங்க, பல இடத்துல இருக்கிறாங்க, இந்தியாவில் பல மாநிலங்கள் இருக்கிறாங்க. அந்த அகில ஹதீஸ் இயக்கத்தவர்கள் இருக்கும்போதே நாம் அவர்களோட கொஞ்ச காலம் பயணித்து விட்டு, இல்லை நம்ம ஜாக்குங்கிற ஒரு புது இயக்கத்தை உருவாக்கி பயணிக்கணும்னு முடிவெடுத்து செயல்பட்டு வருகிறோம். ஏன் அப்படின்னு கேட்டால், அவர்கள் கொள்கையில் ஒரு கூடுதல் நம்பிக்கையில் போனார்கள். என்ன நம்பிக்கைனா, குரானை பின்பற்ற வேண்டும், ஹதீஸை பின்பற்ற வேண்டும், ஏகோபித்த சஹாபாக்களின் முடிவும் மார்க்க முடிவுதான் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கருத்தில், சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும்ங்கிற கருத்தில் இருந்த காரணத்தினால அது நம்முடைய கொள்கைக்கு ஒத்து போனது கிடையாது. நம்முடைய கொள்கை என்ன, குரான் ஹதீஸ் மட்டும் மார்க்கம், சஹாபாக்கள் பின்பற்றத்தக்கவர்கள் அல்ல, அவர்கள் மதிக்கத்தக்கவர்கள், அவர்கள் மரியாதைக்குரியவர்கள், பின்பற்றுவதற்கு தூதர்கள் அல்ல அவங்க. சஹாபாக்கள் ரசூல்லாவத்தம் பின்பற்றினாங்க, நாம் ரசூல்லாவத்தம் பின்பற்றணும். ஏன், நபிகளாருக்கு தான் வகி வந்துச்சு, நபிகளாரோட வகி முடிஞ்சிச்சு. ஆனால் அகல ஹதீஸ் என்பவர்கள் என்ன செய்கிறாங்க, சஹாபாக்களை பின்பற்றணும். எந்த அளவிற்கு, ஜும்மாவில் ரெண்டு பாங்கு சொல்லுவார்கள். ஏன், உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்தில் சொல்லப்பட்டுருச்சுல்ல அப்படின்னு என்ன செய்வாங்க, சஹாபாக்களை பின்பற்றும் நிலைப்பாடை எடுத்தார்கள். அதிலிருந்து வேறுபட்டு நம்ம என்ன, இவங்க கொள்கையிலேயே வேறுபடுறாங்க, இஸ்லாத்தின் அடிப்படை மூலாதாரம் ரெண்டு தான்,
குர்ஆன் சுன்னா ரெண்டு தான். இவர்கள் ரெண்டுக்கு மேலே இஸ்லாத்தின் மூலாதாரங்கள் மூன்றாக ஆக்குறாங்க, அது வழிகேடு. இப்படி இருக்கும்போது இப்படி எடுத்திருக்கிற நிலைப்பாடு சரியில்லைன்னு சொல்லி ஜாக் ஜம்மியத் அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ், நாம குர்ஆன் ஹதீஸிற்குரியவர்கள் என்று சொல்லி இயக்கத்தை கட்டி அமைத்து பயணித்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த இயக்கத்தில் உள்ளவர்களுக்கு இடையில சின்ன சின்ன சட்டங்கள் ரீதியாக கருத்து வேறுபாடு இருந்துச்சு, ஆனால் அது வழிகேடு அல்ல. அந்த இயக்கத்தில் உள்ள ஒரு சில பேர் என்ன செஞ்சாங்க, நெஞ்சின் மீது கை கட்டலாம் அப்படிங்கிற கருத்தில் இருந்தாங்க. சில பேர் இல்லை, நெஞ்சுக்கு பக்கத்தில் வச்சுக்கலாம், அது நெஞ்சின் மீது வைக்கிற அதிசல எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கிறது என்றும் அந்த இயக்கத்தில் இருந்து கருத்து சொன்னார்கள். ஆனால் வழிகேடு அல்ல. அதிலேயே இருந்து கொண்டு நாம் பயணித்து வருகிற காலத்தில் அப்பொழுது சமூக அரசியல் ரீதியான பிரச்சனைகள் வருகிற பொழுது, ஆட்சியாளர்களின் அடக்குமுறை வருகிற பொழுது, நாம் போராட்டம் நடத்தி தானே தீமையை தடுக்க வேண்டியிருக்குது, அநீதியை தட்டி கேட்க வேண்டியிருக்குது, உரிமை மீட்பு போராட்டம் நடத்த வேண்டியிருக்குது, இப்போ என்ன செய்யலாம் என்று வரும் பொழுது, அப்பொழுது ஜாக் தலைமை சொல்லிவிட்டார்கள், இது மார்க்கத்தை மட்டும் சொல்கிற தலைமை, நீங்கள் வந்து போராட்டத்திற்குரிய தலைமையாக தாமுமுக்காவை பயன்படுத்திக்கிங்க, இது மார்க்கத்தை சொல்கிற இடம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மார்க்க பணி செய்தார்கள், சமுதாய பணி செய்தார்கள், அநீதிக்கு எதிரான ஒரு நீதிக்கான போராட்டத்தையும் வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்கும் பொழுது, இது என்ன மார்க்க பணி செய்வோம் போராட்டம் நடத்த மாட்டோம், இது நல்ல புரிதல் அல்ல, நம்ம ஜாக்கிலிருந்து வெளியேறிடுவோம், நாங்கள் மார்க்க பணியும் சமுதாய பணியும் சேர்ந்தே இதில் போய் செய்ய போகிறோம் என்று சொல்லி என்ன செஞ்சோம், ஜாக்கிலிருந்து வந்து தாமுக்கால வரோம். அப்போ கேட்டார்கள், நீங்கள் தாமுக்கால பயணிக்கிறீங்க, மார்க்க பணியும் சமுதாய பணி ரெண்டுமே செய்ய போகிறேங்கிறீங்க, அதாவது தௌஹீது பணியும் சமுதாயத்தில் சமூக நீதிக்கான போராட்ட பணிகளையும் செய்ய போகிறீங்க, ஒருவேளை போராட்டங்கள் அதிகம் நடந்து 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 இது ஒரு பக்கம் எலெக்ஷன் மாதிரி போக்குவரத்து போய் அங்கே தௌஹீது பிரச்சாரம் செய்கிறதே முடியலங்கிற மாதிரி வந்தால் என்ன பண்ணுவீங்க? ஏன்னா ஆர்ப்பாட்டம் பண்ணால் எல்லா தரப்பு மக்களும் நம்ம நேசிப்பாங்க அதானே, ஒரு ஊரில் டாஸ்மாக் இருக்குது, அதை இழுத்து மூடணும், போராட்டம் அறிவித்தோம்னா என்ன ஆயிரும், இந்த ஊரில் உள்ள எல்லா ஜமாத்து மக்களும் நம்மளை நேசிப்பாங்களா இல்லையா? அதே இடத்துல நான் ஒரு மணி நேரம் பயான் பண்ணுறேன் வராச்சுன்னு வாங்காதேன்னா அந்த மக்களில் பாதி பேர் நம்ம மேலே கோபம் வருமா வராது. அப்போ ஒரு முகத்தை காட்டினால் நேசிக்கிறார்கள், மறுமுகத்தை காட்டினால் வெறுக்கிறார்கள். இப்போ காலப்போக்கில் என்ன வரும், நமக்கு எதுக்கு வெறுப்பு, நேசத்தை பெறுகிற மாதிரியே பேசுவோமே என்று மாறுமே. அப்போ நீங்கள் அரசியல் பக்கம் போயிருவீங்களா இல்லை மார்க்கத்தின் பக்கம் இருப்பீர்களா என்று அவர்கள் கேட்டார்கள். அப்போ நம்ம என்ன சொன்னோம், மார்க்கத்தை விட்டுட்டு அரசியல் சமூக போராட்டம்னு நாங்கள் போக மாட்டோம், மார்க்கம் என்பது உயிர் மூச்சு, சமுதாயத்திற்கான போராட்டம் என்பது உடல் உறுப்புகள், இந்த உடல் உறுப்புக்காக வேண்டி உயிரை விட நாங்கள் தயாராக இல்லைன்னு நம்ம பயணித்தோம். ஒரு கட்டத்தில் தாமுக்காவில் தௌஹீத் பிரச்சாரம் செய்ய முடியாத நெருக்கடி வரும் பொழுது அதிலிருந்து பிரிந்து நாம் ஒரு இயக்கம் கண்டு தௌஹீத் பிரச்சாரம் செய்வோம், ஆர்ப்பாட்டங்களும் களத்தில் இறங்கி நீதிக்காக போராடுவோம்னு ரெண்டையும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த காலகட்டம் வரைக்கும் நமக்கும் ஜாக் இயக்கத்திற்கு மத்தியில் சில சட்டத்திட்டங்களில் பிறை போன்ற ஜக்காத் விஷயங்களில் சட்டத்திட்டங்களில் கருத்து வேறுபாடு இருந்ததை தவிர வழிகேடு அல்ல. அவங்க என்னமோ தப்பாக புரிஞ்சிருக்கலாம், ஹதீஸுகளை தப்பாக புரிஞ்சிருக்கலாம்னு நம்ம சொல்கிறோம், நாம் தவறாக புரிஞ்சிட்டதாக அவங்க சொல்கிறாங்க, ஆனால் ரெண்டு பேருக்கு மத்தியில் என்ன வரலை, சட்டங்கள்லாம் கருத்து வேறுபாடு. அவர்கள் குர்ஆன் ஈசா மார்க்கம்னாங்க, நாமளும் குர்ஆன் ஈசா மார்க்கம்னோ, அப்படி பயணிச்சுக்கிட்டு இருந்த தொடக்கத்தில் பஞ்சாயத்தே வரலை, ஒன்று ரெண்டு சட்டங்களில் மட்டும் கருத்து வேறுபாடு இருந்துச்சு. அவங்க வெளியூர் வெளி மாநிலம் கேரளா சவுதி அரேபியா பிறையெல்லாம் ஏற்றுக்கலான்னாங்க, அப்படி ஹதீஸுகள்லேருந்து புரிய முடியுதுன்னு சொன்னாங்க, நம்ம அப்படி ஹதீஸில் புரிய முடியல, அந்தந்த பகுதி தத்தம்மது பகுதியில் தான் பெற பார்க்கணும்னு நம்ம சொன்னோம், இந்த மாதிரி புரிதலில் டவுட் வந்துச்சு. ஆனால் வழிகேடு இல்லை, ரெண்டு பேரும் ஒரே கொள்கையில் தான் இருந்தோம். ஆனால் கொள்கை ரீதியாகவே எப்போ பிரிவினை ஏற்படுகிறது என்று சொன்னால், அவங்க என்ன செஞ்சிடறாங்கன்னா, சஹாபாக்களை பற்றி விழுப்புரத்தில் ஒரு மாநாடு போடுறாங்க, சஹாபாக்களை கண்ணியப்படுத்தி மாநாடு போடுறாங்க. அதில் என்ன குறிப்பிடுறாங்கன்னு சொன்னால், சஹாபாக்கள் சிறந்தவர்கள் அதை நாங்கள் மறுக்கலை, சஹாபாக்கள் இந்த உம்மத்தை எல்லாம் விட தியாகிகள் அதை நம்ம மறுக்கலை, சஹாபாக்களுடைய புரிதல் குர்ஆன் ஹதீஸுக்கு நெருக்கமாக இருக்கும் அப்படின்னாங்க, இருக்கட்டும், குர்ஆன் ஹதீஸில் தீர்வில்லாத கட்டத்தில் சஹாபாக்களுடைய வழியை ஏற்றுக்கொள்ள வேண்டும், சஹாபாக்கள் அத்தனை பேரும் தவறு செய்ய மாட்டார்கள்,
என்கிற ஒரு கருத்தை தெரிவிக்கும் வகையில் அவர்கள் தொகுத்து வெளியிட்ட பொழுதுதான் இவங்க ஒரு படி தாண்டாங்க. இஸ்லாத்தின் அடிப்படை மூலாதாரம் என்ன? இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். இஸ்லாம் என்பது அல்லாஹ்விடம் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம். ஒமை எபுத்த கைரல் இஸ்லாமி தீனன், யார் இஸ்லாத்தை விட்டுவிட்டு மற்றவற்றை மார்க்கமாக எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு அது ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். எந்தளவிற்கு மாக்கானலி மூமினின் வலா மூமினத்தின் இதா கலல்லாகுவ ரசூலுகு அம்ரன், அல்லாஹும் அவன் தூதரும் ஒரு காரியத்தை பற்றி முடிவெடுத்து விட்டால் இறை நம்பிக்கை கொண்ட எந்த ஆண் பெண்ணுக்கும் மாற்று கருத்து சொல்ல எந்த அதிகாரம் இல்லை. அதில் அபூபக்கர் சித்திகளை இல்லாதவர்களுக்கு அதிகாரம் இல்லை, உமரலிகள் ஆனவர்களுக்கு அதிகாரம் இல்லை, எந்த சஹாபாக்களுக்கு அதிகாரம் இல்லை, யாருக்கும் இல்லை. இவங்க என்ன பண்ணுறாங்க, இஸ்லாத்தின் மூலாதாரங்களாக குரான் ஹதீஸ் ஏகோபித்த சஹாபாக்கள் என்ற கருத்துக்கு வந்தாங்க. நாம் அதை சுட்டி காட்டினோம், அப்புறம் மாற்றினார்கள். இல்லை இல்லை, அதில் நாங்கள் சிலதை மாற்றம் செஞ்சிட்டோம், சஹாபாக்களை பின்பற்ற மாட்டோம் நாங்கள். அதில் அவர்களுக்குள் பலதரப்பட்ட கருத்துக்கள் உருவாயிருச்சு. எப்படி? ஒருவர் அதிலேயே என்ன பேச ஆரம்பித்து விட்டார் என்றால், குரான் ஹதீஸ் மார்க்கம் அதுபோல சஹாபாக்களையும் பின்பற்ற வேண்டும் என்றே அறிவித்து விட்டார். எப்படிங்க, ரசூல்லாவுக்கு தானே அங்கே வகி வரும்? இல்லை, சஹாபாக்களுக்கும் வகி வரும்னாங்க. அங்கே தான் வழிகேடு ஆரம்பிக்கிறது. இது கொள்கை ரீதியான வழிகேடு. கொள்கை ரீதியான வழிகேடு என்று வந்துவிட்டால் அந்த வேறுபாட்டிலிருந்து அவர்கள் திருந்த வேண்டும். சட்டத்திட்டங்கள் கியாமத்து நாள் வரைக்கும் இருக்கும். ஒரே சட்டத்தை ஒரு கட்டளையை ரெண்டு வகையாக புரிஞ்சிக்க முடியும். ஆனால் கொள்கையில் ஒன்று தான் சரியாக இருக்கும். உள்ளம் சம்பந்தப்பட்டதற்கு பாருங்கள், மார்க்கம் ரெண்டாக இருக்கிறது. ஒன்று செயல் சம்பந்தப்பட்டது, அதில் ஏதாவது மிஸ்டேக்குன்னு அல்லாஹ் நாளைக்கு மன்னிச்சிருவான். தொழுகிறோம், ஒழு செய்கிறோம், அதை பேணுதலோடு செய்யலை, முன்ன பின்ன மிஸ்டேக் ஆகிப்போச்சு, தொழுகையில் முன்ன பின்ன தப்பு நடந்து போச்சு, அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், நாடினால் தண்டிப்பான். ஆனால் ஒருத்தன் உள்ளத்தில் ஈமான் கொள்கிறான், அல்லாவே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறான், அவன் தொழுகிறான், நோன் வைக்கிறான், சக்காத்து கொடுக்குறான், நாளை மறுமையில் அவனுக்கு சொர்க்கம் கிடைக்காது, நரகம்தான். ஏன்? உள்ளத்தில் மிஸ்டேக். இறை நம்பிக்கை அதில் மட்டும் வேறுபாடு வரவே கூடாது. செயலில் முன்ன பின்ன வந்தாலும் அல்லா இடத்துல மன்னிப்பு கிடைக்கும். அப்படி இருக்கும்போது அவர்களிடத்தில் நம்பிக்கையிலேயே ஒரு குளறுபடி வருகிறது, சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்கிற கொள்கைக்கு போயிட்டாங்க. அப்படிப்பட்ட நிலை அது வழிகேட்டினுடைய வெளிப்பாடாக மாறிவிட்டது. இரண்டாவது என்ன என்று கேட்டால், இது மிக முக்கியமான ஒன்று. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் என்று நாமெல்லாம் நம்புகிறோம். அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடாதுங்கிற கொள்கையை நம்புகிறோம் இல்லையா? இதில் ரொம்ப நுணுக்கமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும், அல்லாஹுக்கு இணையாளன் யாரும் இல்லை. இதுதான் கொள்கை, இஸ்லாமிய கொள்கை. அல்லாஹுக்கு இணை இல்லைன்னா என்னது? அல்லாஹுக்கு இருக்கிற ஆற்றல் எவனுக்கும் இல்லை, அதானே? அல்லாஹுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் யாருக்கும் செய்யக்கூடாது, அதுதானே? சரி, அல்லாஹுக்கு இருக்கிற ஆற்றல் யாருக்கும் இல்லைன்னு நம்புறதான தௌஹீது. ஆனால் இவர்கள் எப்போ அந்த நம்பிக்கையில் சற்று மாறுபட்டார்கள் என்றால், அல்லாஹுவுக்கு இருக்கிற ஆற்றல் சூனியக்காரர்களுக்கு சில நேரத்தில் இருக்குது அப்படின்னு நம்பினாங்க. சூனியக்காரங்க எப்படி செய்வாங்களாம்? சூனியக்கார மந்திரவாதி வந்து ஒரு இடத்துல போய் உட்காந்துக்குவான், அவன் மனசில் மந்திரிப்பான். அப்படி எதையாவது மந்திரிக்கும்போது மனசுக்குள்ளே யாரை நினச்சிருக்கிறானோ அவன் கை விளங்காமல் போகணும்னு அவன் நினச்சா அது நடந்துடும். அவன் கால் விளங்காமல் போகணும்னு அவன் மனசுக்குள்ளே நினச்சா அது அப்படியே நடந்து போயிடும். அவன் வேலை வெட்டியெல்லாம் இழந்து நட்டவாளியாகி நடுத்தரில் வந்து ஓட்டாண்டியாக நிற்கணும்னு அவன் நினச்சா அப்படி நடந்து போயிடும் என்று சூனியக்காரர்களுக்கு சில நேரத்தில் அந்த ஆற்றல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறா? ஜாக் இயக்கத்தில் சார்ந்தவர்கள் சில மௌலவிகள் அதை பேசுகிறாங்க. அப்படி சொல்கிற பொழுது அவர்கள் ஏடுகளிலும் அந்த கருத்தை பேசுகிறார்கள். அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் சூனியக்காரர்களுக்கு அல்லாஹ் நாடும்போது வழங்குவான்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கு பாருங்க, நாம் அதில் வேறுபடுறோம். அல்லாஹுக்கு இருக்கிற ஆற்றல் யாருக்கும் கிடையாது. அது அப்படி மட்டும் நம்பலை, அல்லாஹுவுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் யாருக்கும் விட்டுத்தர மாட்டான். இதுதான் தௌஹீத். எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்கிறான், குலில் ஹம்துலில்லாஹி, அல்லாஹுவுக்கே புகழனைத்தும் என்று சொல்லுங்கள். அவன் யார்? லம் எத்தஹீது வலதன், அவன் பிள்ளை எடுத்துக்கல.
வலம் யக்குன் லஹு ஷரீகுன் ஃபி முல்கிஹி, அவனுடைய அதிகாரத்தில் எந்தவித பங்காளியும் கிடையாது. வலம் யக்குன் வலியும் மின துல், பொறுப்பாளர் என்கிற இழிவு கூட அல்லாஹ்வுக்கு கிடையாது. வக்கபிருஹு தக்பீரா, அவனை பெருமைப்படுத்துங்கள்னு அல்லாஹ் சொன்னான். என்ன பெருமைப்படுத்து, ஏன் எனக்கு எந்த பங்காளி தேவை கிடையாது, என்னுடைய பொறுப்பை ஒருத்தன்ட்ட கொடுக்குற மாதிரி இழிவு எனக்கு கிடையாது. இது இழிவு தான். நமக்கு சில பங்காளிகள் உதவியாளர்கள் வைக்கிறோம்னு சொன்னால் என்ன, நம்ம பலவீனம் அதானே. இப்போ 50 கிலோ ஜாமானை நம்ம தூக்குறோம், நம்மளால் தூக்க முடியும், நம்ம உடல் இருக்குது. அப்படி இருக்கும்போது 4 பேரை கூப்பிட்டு 50 கிலோ தூக்கணும், 4 பேர் வெக்கமாக பேச மாட்டான், என்னடா நோஞ்சானா நீ, அறிவில்லை, 50 கிலோ இது முடியாது உனக்கு, கேட்பானா இல்லையா. ஒரு 10 கிலோ ஜாமானை தூக்கும்போது 2 பேரை கூப்பிட்டா எவ்வளோ கேவலமாக இருக்கும். அல்லாஹ்வுக்கு அனைத்து முடியும், இதற்கு பங்காளியை வச்சா அல்லாஹ் சொல்கிறான் அந்த கேவலம் எனக்கு இல்லைங்கிறான். அல்லாஹ் ஒருபோதும் தனது ஆற்றலை யாருக்கும் கொடுக்க மாட்டான். இப்படி நம்புவதுதான் தௌஹீத். இல்லை, அல்லாஹ் விரும்பினால் மந்திரவாதிகளுக்கு அந்த ஆற்றலை கொடுப்பான் என்று நம்பினால் அது ஷிர்க். இந்த ஷிர்க்கை அவங்க என்ன செய்கிறாங்க, விளங்காமல் இந்த இணை வைப்பு கொள்கையை ஆதரித்திருக்கிறார்கள். எந்தளவு இருக்கு, மக்கா காஃபிர்களிடத்திலும் இதே இணை வைப்பு கொள்கை தான் இருந்துச்சு. அவன் காஃபிர்னு பேர் வாங்கினானேங்க, மக்கா காஃபிர், அபூஜகல் சமுதாயம், அவன்கிட்ட என்ன நம்பிக்கை இருந்துச்சு, அவன் என்ன பாவம் பண்ணான், அவனிடத்தில் பல பாவங்களில் இருந்த மிகப்பெரிய பாவத்தில் ஒன்று என்ன தெரியுமா, அல்லாஹுவுக்கு இருக்கிற ஆற்றல் சில நேரங்களில் அல்லாஹ் நாடினால் சில பேர் கொடுப்பான் என்று அவன் நம்பினான். அதனால் அவன் நாசமாக போனான். எப்படி ஹஜ்ஜு உம்ரா செய்கிற பொழுது நாமெல்லாம் தல்பியா சொல்லுவோம், லப்பைக் அல்லாஹும் லப்பைக்க, லப்பைக்க லா ஷரீக லக்க லப்பைக், இன்னல் ஹம்த வ நஅமத லக்க வல் முல்க் லா ஷரீக லக், சொல்லுவோமா இல்லையா. இறைவா உனக்கு எந்த பங்காளி இல்லை, இதோ வந்து விட்டேன், புகழ் ஆட்சி அதிகாரம் அனைத்தும் உனக்கே சொந்தம், அதில் எவனுக்கும் பங்கு இல்லை, யாருக்கும் நீ விட்டு கொடுக்க மாட்டேன், சொல்கிறோமா இல்லையா. இதே மாதிரி தான் மக்கா காஃபிர்களும் தல்பியா சொல்வார்கள், வந்து லப்பைக் அல்லாஹும் லப்பைக்னு வருவாங்க, லப்பைக் லா ஷரீக லக் அப்படின்னு சொல்லும்போது ரசூலா சொல்லுவாங்க, நிப்பாட்டு நிப்பாட்டுமாங்க மக்கா காஃபிரை பார்த்து, ஏன் போதும் இதுவரைக்கும் நீ கரெக்டாக சொல்கிற, இதுக்கு பிறகு பெரிய அழிவு சொல்லிடாதேன்னாங்க. ஏன், அந்த மக்கா காஃபிர் சொல்லுவான், இல்லா ஷரீக்கன் தம்லிக்குஹு, இறைவா உனக்கு எந்த பங்காளி இல்லை, நீ நினச்சா நீ நாடினால் உனக்கு பங்காளியை நீ ஏற்படுத்திக்குவேன். அவன் அதைத்தான் ரசூலா சொன்னாங்க, நாசமாக போவீங்க. நாங்கள் அல்லாஹ் எப்படி நாடுவான், நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறீங்க, அல்லாஹுக்கு பங்காளி கிடையாது, அவன் ஏற்படுத்த மாட்டான் அப்படிங்கிற ஏகத்துவத்தை ரசூலா சொன்னாங்க. ஏகத்துவ கொள்கையில் அவர்கள் அடிப்படையாகவே வேறுபட்டிருக்கிறாங்க. அதுதான் நமக்கும் அவர்களுக்குமான மிக முக்கியமான முதல் வேறுபாடு, கொள்கை வேறுபாடு. இரண்டாவது, அல்லாஹ் சொல்கிறான், இத்தபியுமா உன்சில இலைக்கும் இரப்பிக்கும், உங்கள் இறைவன் புறத்திலிருந்து எது இறக்கி அருளப்பட்டதோ அதை பின்பற்றுங்கள். வலா தத்தபியும் மின்தூணிய அவுளியா, அதை தவிர வேறு யாரையும் பொறுப்பாளியாக ஏற்று பின்பற்றாதீர்கள். கலீல் அம்மா ததக்கருன், அப்படி செய்தால் நீங்கள் குறைவாகத்தான் சிந்திக்கிறீர்கள். அல்லாஹ் சொல்கிறான், நாம் பின்பற்றி செயல்படுத்துவது வகியாக இருக்கணும், அல்லாவிடமிருந்து வந்த செய்தியாக இருக்கணும், அது குரான் வசனமாக இருக்கணும் அல்லது நபிகளாரின் வழிகாட்டுதலாக இருக்கணுமே தவிர, பெரியார்கள் இமாம்கள் சஹாபாக்கள் என்ற மனிதர்களின் வழிகாட்டுதலாக இருந்துவிடக்கூடாது என்பதில் நமக்கும் அவர்களுக்கும் இடையில் மிக அடிப்படையான வித்தியாசம் இருக்கிறது. இதன் காரணமாக நாமும் அவர்களும் வேறுபட்டு இருக்கிறோம். இதில் அவர்கள் தங்களை திருத்திக் கொள்வார்களேயானால் இரண்டு பேருக்கும் எந்த விதமான கருத்து வேறுபாடு கிடையாது. சட்டத்திட்டங்கள் அவரும் அது பேசி தீர்த்துக்கலாம். இது பிரதானமான பிரச்சனை, கொள்கை பிரச்சனை, இதுதான் வித்தியாசம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாம். இஸ்லாமில் ரெண்டு பேரும் இருக்கும், சன்னீஸ் சொல்கிறோம். ஆமாம், அவங்க எந்த ஹதீஸை ஃபாலோ பண்ணுறாங்க, ஏன்னா அவங்க தொழுவே ஒரு வித்தியாசமாக இருக்குது, பாங்கு ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஆமாம், அது தெரிஞ்சுக்கணும். அது இன்னொன்று சேர்த்துக்கிறேன், இஸ்ரேலர்களும் யூதர்களும் ஒன்றான்னு ஒன்று நடக்கணும். முதல் கேள்வி, சன்னி ஷியா ரெண்டு பிரிவு இருக்காங்க இல்லையா, இவங்க யார், இவங்க கொள்கை என்ன, எதை பின்பற்றுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இவங்க இல்லை. இந்த சன்னி என்பவர்கள் வந்து அந்த பெயரை ஆங்கிலத்தில் அப்படி வைத்து கொண்டார்கள், நம்மள்டையும் அந்த பழக்கத்தில் வந்துருச்சு. அவர்கள் சன்னி என்பதல்ல, சுன்னத்தி என்பது தான் அந்த இயக்கமே. இன்னொன்று ஷியா,
இது எப்போ வருதுன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்திற்கு பிறகு. அபூபக்கர் ஆட்சியாளர், உமர் கலீஃபா இருக்காங்க, உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்திற்கு பிறகு ஒரு சில குழப்பங்கள் ஏற்படுது. அவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது அவர்களை பாவிகள் கொலை செய்து விடுகிறார்கள். அநியாயமான முறையில் அவர் கொல்லப்படுறார். கொல்லப்பட்ட நேரத்தில் அந்த வழிகேடர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இப்போது நமக்கு கேடயமாக என்ன, நம்ம யாரும் தண்டிக்கப்பட்டக்கூடாது, உஸ்மானை கொலை பண்ணியிருக்கிறோம், நம்மளை கொண்டு போடுவாங்க, தண்டிக்கப்படக்கூடாதுன்னா நம்ம கூட்டாக சேர்ந்து அழிரலியலானவர்களை ஆட்சியில் உட்கார வச்சிடணும்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க. அழிரலியலானவர்களை ஆட்சியாளராக ஏற்ற சஹாபாக்களும் இருக்காங்க, இந்த பாவிகளும் உள்ளே ஊடுருவிக்கிறாங்க. இதில் பிரித்து அவங்கள பார்த்து தண்டிக்க வேண்டிய இடத்துல அழிரலியலான இருக்கிறாங்க. கஷ்டமான சூழ்நிலை. இப்போ உஸ்மான் ரலியல்லானவர்கள் கொல்லப்பட்டாங்களே, விடக்கூடாது, உஸ்மானை கொலை பண்ணது பிறகு அங்கே அலி இருக்கிறாரு, அப்போ அலி தான், அலியின் பின்னணியில் தான் இது நடந்திருக்குதுங்கிற ஒரு நம்பிக்கை அங்கே பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அலி ரலியல்லாஹுவுக்கு எதிராக பலதரப்பட்ட பிரச்சனைகளில் ஈடுபட்டாங்க. இது வரலாறு. அந்த கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, அலி ரலியல்லாஹுவர்கள் மீது முகபத்து கொண்டு ஒரு கூட்டம் அப்படியே போகுது. எல்லா நூற்றாண்டுகள்லையுமே மார்க்கம் ஒன்றை சொல்லியிருக்கோம், அந்த மார்க்கத்தை எடுத்து சொல்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அந்த சொல்கிறவங்களை நம்ம நேசிக்கிறது எதுக்காக நேசிக்கிறோம், இவர் மார்க்கத்தை சொன்னார் என்று நேசிக்கலாம். அவர் மார்க்கத்தை சொன்னதற்காக அவர் எந்த தப்பு செஞ்சாலும் நான் நேசிப்பேன்னா அது வழிகேடு. மார்க்கத்தை சொன்னார், நாங்கள் நேசித்தோம், அவர் தவறு செய்தார், அவரை கலட்டிவிட்டு நாங்கள் மார்க்கத்தின் பக்கம் வந்தோம், இதுதான் நேர்வழி. ஆனால் மனிதர்களுடைய மைண்ட் செட் என்ன, எனக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும்னு வைங்க, அவர் குர்ஆன் ஹதீஸ்ல தப்பாக சொன்னாலும் சரி, ஏதோ டங் ஸ்லிப்பாக சொல்லிட்டார், எனக்கு பிடிக்காத ஒரு ஆள்னு வைங்க, அவர் தவறுதலாக சொன்னாலும் சரி, அது எப்படி சொல்ல போச்சு, இப்படி வரும். இதெல்லாம் என்ன, தனி மனித விருப்பு, தனி மனித வெறுப்பின் வெளிப்பாடு. இது அந்த காலத்தில் நடக்குது. அழிரலியலானவர்கள் அவர் கூட்டம் என்ன செய்து, இவரை வச்சு தான் நம்ம ஒரு கேந்திரத்தை அமைக்கணும், உண்டாக்குவோம், ஷியத்து அலி, அலியின் பார்ட்டி, பிரிவு, ஷியானா பிரிவு. அப்போது அலியுடைய பிரிவு நாங்கள்லாம், நாங்கள் அலி கோஷ்டி அப்படின்னு ஒதுங்க ஆரம்பித்தார்கள். ஓ அலி கோஷ்டியா, எப்படி அலிதாயா கடவுளே அப்படின்னா பிரிந்தார்கள் உள்ளுக்குள்ள. சில பேர் அலிதான் தூதர், அவர் ரசூல்லா ஏமாத்திட்டாங்க, ரசூல்லா ரசூல்லா வந்து அலி குழந்தையாக இருந்தாரா, தூது தூத்த பறிச்சுக்கிட்டாங்க, இப்படி முகபத்து கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் சில பேர் இல்லை இல்லை ரசூல்லா தான் தூதர், அலி அலி தான் அதற்கு அடுத்த வழிகாட்டி, அவர் தான் நமக்கு கேடயம், இப்படி நம்புகிறவர்கள் அதிகமாக இருந்தாங்க. அதில் அவங்க தான் ஷியா குரூப்பு. இதில் பலதரப்பட்ட பிரிவு இருக்குது. இந்த ஷியா கோஷ்டிகள் இருக்கிறாங்க இல்லையா, அவர்கள் ஒரு பிரிவு. அப்பொழுது இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலைஹி, பிற்காலத்தில் இதெல்லாம் பிற்காலத்தில் நடக்குது, இப்படி பிரிவுலாம் நடக்கும்போது பிற்காலத்தில் என்ன ஆகுது, அஹமது பின் ஹம்பல் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஒரு பேர் வைக்கிறாங்க. இங்கே பாருங்க, காஃபிருக்கும் நமக்கும் வேறுபடுத்துறதுக்கு ஒரு பேர் இருக்குது, முஸ்லீம். காஃபிரு முஸ்லீம். இப்போ முஸ்லீம்களில் இவன் அலியை பின்பற்றிக்கிட்டு இருக்கிறானே, இவனுக்கும் நமக்கும் ஒரு பேர் இருக்கணுமே, என்ன பேர் வைக்க, யார் சொல்கிறா, அஹமது பின் ஹம்பல் பேர் இருக்கணும். என்ன அவர்கள் யார், அஹுலுல் பிதா, அவர்கள் பிதாத்துக்கு சொந்தக்காரர்கள், மனிதர்களை பின்பற்றுபவர்கள், மார்க்கத்தில் இல்லாததை செய்பவர்கள். நாம் யார், அகுலு சுன்னா, நாங்கள் சுன்னாவுக்கு சொந்தக்காரர்கள், நபிகளார் சொன்னது தான் செய்வோம், நபிகளார் சொல்லலைன்னா செய்ய மாட்டோம். நீ சஹாபி சொன்னார், அவர் சொன்னார், பின்னாடி போனால் போ, அது நீ வேற கூட்டம், நாங்கள் வேற கூட்டம் என்று உண்டாக்கினார்கள். அப்போது குர்ஆன் சுன்னாவை மட்டும் பின்பற்றியவர்களுக்கு பேர் அகுலு சுன்னா, அகுலு சுன்னத்தி வல் ஜமாஅத்தி உண்டாக்குனாங்க. இன்றைக்கி அகுலு சுன்னத்தி வல் ஜமாஅத்தின்னு சொல்லி இமாம்களை பின்பற்றிட்டு போயிட்டு இருக்கிறாங்க, இது இப்படி தலைகளாகி போயிடுச்சு. அன்றைக்கு உண்டாக்கப்பட்டதே அகுலு சுன்னத்தி அகுலுல் ஜமாஅத்தி, நாங்கள் சுன்னாவிற்கு சொந்தக்காரர்கள், ஒற்றுமைக்கு சொந்தக்காரர்கள். அவர்கள் அகுலுல் பிதாத்தி வல் ஃபிரக்கத்தி, அவர்கள் பிதாத்துக்கு சொந்தக்காரர்கள், புதுமைக்கு சொந்தக்காரர்கள், வழிகேட்டுக்கு சொந்தக்காரர்கள், பிரிவினைக்கு சொந்தக்காரர்கள். அவங்க பிரிச்சுட்டு போவாங்க, நாங்கள் சேர்த்துக்கிட்டு இருப்போம் என்று உண்டான கொள்கை அது. அப்போ என்ன செஞ்சாங்க, சுன்னா இவர்கள் யார், ஷியா. அந்த சுன்னா என்பதை எஸ்யூஎன்என்ஏஹெச் எழுதுவாங்கள்ல இங்கிலீஷில்,
சன்னான்னு படிக்க ஆரம்பித்தாங்க. சுன்னத்து என்பதை சன்னு பிற்காலத்தில் சொன்ன ஆரம்பித்தாங்க. சரி ஓகே, இப்போது அந்த அகுலு சுன்னாவும் ஷியாவும் பிரிஞ்சிருக்குது. இப்போ சகோதரன் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த அகுலு சுன்னா என்று சொல்லக்கூடிய நாம இல்லை, இப்போ நம்ம தானே சுண்ணத்தை பின்பற்ற சொல்லிட்டு இருக்கிறோம். நம்ம தானே இப்போ அகுல் சுண்ணத்தா, அகுலுள் சுண்ணத்துவல் ஜமாத்தி யார்? இப்போ நம்ம சுண்ணத்துவல் ஜமாத்துன்னு சொல்பவர்கள் ஷாஃபி அனஃபின்னு பிரிஞ்சிருக்கிறாங்க. நாம் என்ன பண்ணோம்? நீ ஷாஃபியாக இருந்தால் வா, தௌஹீதுக்குள்ள வா, ஹனஃபியாக இருந்தால் வா, எல்லாரும் ரசூல்லாவை மட்டும் தலைவராக ஏற்று நடப்போம் என்று சேர்ந்துருக்குறோம். இப்போ நமக்கு யார் தலைவர்? நபிகள் நாயகம் தலைவர் போதும் என்று போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம அகுல் சுண்ணத்துவல் ஜமாத்து ஷியாக்கள் இருக்காங்களே, சகோதரன் கேட்குறாங்கன்னா, நாம் ஒரு ஹதீஸ புகாரி அறிவித்தார், முஸ்லீம் அறிவித்தார், நசை, திருமிதி, இப்னு மாஜா, அபுதாவுது என்ற ஹதீஸ் கிரந்தத்தை எடுக்கிறோம். அந்த ஹதீஸ் எடுத்து நடக்கிறோம். இப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன ஹதீஸ் கித்தாபு அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அழிரலையிலானவர்கள் காலத்தில் சில நபி தோழர்கள் அழிரலையிலானவர்களுக்கு ஆதரவாகவே இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான சஹாபாக்கள் அறிவிக்கிற செய்தியை மட்டும் அவங்க ஏற்றுக்குவாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லானவர்கள்லாம் யார்? அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப், அலி ரலியல்லாவுடைய தகப்பனார் அபு தாலிபு. அப்பாஸ் யார்? அபு தாலிபுடைய சகோதரன், அவர் மகன்தான் இப்னு அப்பாஸ், அப்துல்லா பின் அப்பாஸ். இந்த அப்துல்லாவும் இந்த அலியும் யார்? ஒண்டை விட்டு அண்ணன் தம்பிங்க. அப்போ இவர் சொந்தக்காரர் தானே, அதனால் அப்துல்லா பின் அப்பாஸ் அறிவித்தார்னு வைங்க, அதை ஏற்றுக்குவாங்க அவங்க. அப்போ அந்த மாதிரி அறிவிப்புகளையெல்லாம் ஏற்றுக்குவாங்க. இப்படி அவர்கள் நெருக்கமாக சில சகாபாக்களை ஏற்றிருந்தார்களே, அலியுடைய ஆட்சி காலத்தில் அவருக்கு பக்கபலமாக இருந்த சகாபாக்களை ஏற்றிருந்தாங்களே, அவங்க அறிவிக்கிறத மட்டும் நூல் போட்டு அதை பின்பற்றிட்டு இருக்க கிடப்பாங்க. அதுவும் குரானைஸில் இருக்கிறதுக்காக வேண்டியெல்லாம் செய்ய மாட்டாங்க. அது அலிக்கு சாதகமாக இருந்தால் செய்வாங்க, அலிக்கு பாதகமாக இருந்தால் செய்ய மாட்டாங்க. அதே நேரத்தில் இப்போது அவங்களுக்கு யாரை பிடிக்காது? அவுபக்கரை பிடிக்காது. ஏன்? ரசூலுல்லாவுக்கு பிறகு அலிதாங்க வரணும், அவுபக்கர் பறிச்சுக்கிட்டாருங்க அப்படின்னு சொல்லி பிடிக்காது. அதனால் அவுபக்கர் அறிவித்தா ஏற்றுக்க மாட்டாங்க. அவுபக்கரை பிடிக்கலன்னா அவர் மக ஆயிஷா, அந்த அம்மா தான் எல்லா சண்டைக்கும் காரணம், அவங்க அறிவிக்கிறது ஏற்றுக்க மாட்டோம். அவங்க 2000 மேற்பட்ட ஹதீஸ் அறிவித்தாங்க. இப்போ நோய் என்ன தெரியுங்களா? ஆளை பார்த்து செய்தி ஏற்றுக்கிறது. இப்போ நம்ம இப்படி கடந்து போகிறோம், இவங்க யார், இவங்க சொல்கிற கொள்கை என்ன, இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நமக்கு தெரியுது, இவங்க ஆள் கேரக்டர் சரியில்லை, கடந்து போகிறது ஒரு நியாயம் இருக்குது. இப்போ நமக்கு என்ன, இவர் எனக்கு பிடிக்காது அதனால் இவர் சொல்கிறது கூட தப்பாக தான் இருக்கும். இது இப்படி போயிடுச்சு. ஒருத்தர் மீது உள்ள விருப்பு வெறுப்பு மார்க்கத்தின் அளவுகோல் அல்ல, மார்க்கத்தின் அளவுகோல் அது சரியா தவறா இதுதான். இது அந்த சன்னிஷியா பிரிவினர்கள்ட்ட இருந்துச்சு. அகுலு சுன்னா என்பவர்கள்ட்ட அது இல்லை. குர்ஆன் சுன்னா எந்த சஹாபி அறிவித்தாலும் அழியலானவர்கள் அறிவிச்சு இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். என்ன சொன்னாங்க ரசூல்லா, எந்த உயர்த்தப்பட்ட அடக்க ஸ்தலத்தையும் தரைமட்டமாக்காமல் விட்டு விடாதுன்னு சொன்னாங்களா இல்லையா? லா தத அலல் அருளி கபுரன் முஷ்ரிஃபன் இல்லா சவ்வைத்தா, சுக்குநூறா உடச்சிருந்தாங்க. யார? ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் அழிரலையிலானவர்கள் சொன்னதை அலி அவருக்கு அடுத்த பிரதிநிதிகளுக்கு சொன்னாங்களே, இதை நம்ம இன்னைக்கு அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறோமா இல்லையா? ஏராளமான ஹதீஸ்கள் அழிரலையிலானவர் வழியாக வந்து அறிவிக்கிறோமே. அன்னை ஃபாத்திமா ரலியல்லான் அவங்க வழி வந்து அறிவிக்கிறோம். ஹசன் ஹுசைன் ரலியல்லான்ஹுமா அவங்க ரசூலுடைய பேர குழந்தைங்க, அவங்க வழியாக வந்து அறிவிக்கிறோம். நமக்கு எந்த ஏற்றத்தாலும் சஹாபாக்களை இல்லை, இவர் சொன்னால் ஏற்றுக்கூடாது, அவர் சொன்னால் ஏற்றுக்கணும்னு இல்லை. அனைவரும் உண்மையாளர்கள். ஆனால் ஷியாக்காரங்களுக்கு ஆயிஷா கெட்டவங்க, அபூபக்கர் கெட்டவங்க, உமர் கெட்டவங்க, உஸ்மான் கெட்டவர், அந்த படைப்பிரிவெல்லாம் கெட்டவர்கள், உஸ்மானிய ஆட்சி குடும்பமே கேடு கெட்டவர்கள், இப்னு அப்பாஸ் சமுதாயத்தின் ஆட்சியாளர்கள் சிறந்தவர்கள் என்ற நம்பிக்கையில் அவங்க போயிட்டாங்க. அதன் காரணம் அந்த இயக்க வெறியின் உச்சம்தான் பாகிஸ்தானில் மற்ற நாடுகளில் ஷியா சன்னிக்கு இடையில் யுத்தங்கள் நடக்குது. புரியுதா உங்களுக்கு? அந்த நோய் அங்கே முத்தி இருக்கிறது. அவர்கள் திட்டவட்டமான வழிகேட்டில் இருக்கிறார்கள். யார் குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடிக்கிறார்களோ அவர்கள்ட்ட பிரிவு வராது. யார் குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடிக்கிறார்களோ அவர்கள் இடத்துல என்ன நடக்காது? குர்ஆன் சுன்னாவிற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது நான் தனிநபர் பின்னாடி ஒதுங்கி போக மாட்டேன், எனக்கு குர்ஆன் சுன்னா தான் பிரதான நாயிரம். குர்ஆன் சுன்னாவை தாண்டி அந்த தனிநபர் மீதான விருப்பம் கடைசியில் அலியின் மீதான விருப்பமாக அது வெறியாக அது ஒரு மதமாகவே உருவாக்கிவிட்டது. இதை நம்ம புரிந்து கொள்ளணும். அடுத்த கேள்வி, யூதர்கள் இந்த இஸ்ரவேலர்கள்லாம் யூதர்களான்னு அவங்க கேட்குறாங்க.
இஸ்ரவேலர்கள் யாருங்கிறத நம்ம இப்போ சொல்லணும். இப்போ இஸ்ரவேலர்கள் யார் அப்படின்னு சொன்னால், தமிழில் இஸ்ரவேலர்கள் நம்ம சொல்கிறோம், அரபில் இஸ்ராயில் அப்படின்னு சொல்லுவாங்க, பனு இஸ்ராயில், இஸ்ராயில் உடைய பிள்ளைகள் என்று சொல்வார்கள். யார் அந்த இஸ்ராயில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பேர குழந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக்குக்கு பிறந்தவர். அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மற்றொரு பெயராகத்தான் இஸ்ராயில் இருக்கிறது. அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிள்ளைங்க இருக்காங்கள, யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுடைய சகோதரர்கள் 12 பேர் இல்லையா, ஆக மொத்தம் 13 பேர். இந்த 13 பிள்ளைங்க இவர்கள் தான் யார், பனு இஸ்ராயில், இஸ்ராயல் சந்ததிகள். இவர்களுக்கு கீழே வந்த தலைமுறையினர் எல்லோரும் பனு இஸ்ரவேலர்கள் என்று சொல்லப்படுவார்கள். அந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு ஏராளமான தூதர்கள் வந்திருக்கிறார்கள். அதிலே ஈசா நபியும் அவர்களுக்கு வந்திருக்கிறாங்க, மூசா நபியும் வந்திருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றி அந்த தௌராத்தை வேதமாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு யகூத் என்று பெயரிடப்பட்டது, யகூதிகள், யூதர்கள் அப்படின்னு. அதே போல் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க இல்லையா, அவர்கள் தௌராத் என்பது இறைவேதம் தான் என்பதை உண்மைப்படுத்தும் வகையில் இஞ்சில் வேதம் வழங்கப்பட்டு மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணாங்க. அவர்களை பின்பற்றியவர்கள் நசாராக்கள்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு பேருக்குமே என்ன பேர், அகிலே கித்தாப், வேதக்காரர்கள். மூசா நபியை பின்பற்றியவர்கள் தௌராத்துங்கிற வேதம் வழங்கப்பட்டுச்சு, ஈசா நபியை பின்பற்றியவர்களுக்கு இஞ்சில் என்கிற வேதம் வழங்கப்பட்டுச்சு. ரெண்டு பேரும் வேதக்காரர்கள், யூதர்கள், கிறித்தவர்கள். கிறித்தவர்கள் ஒன்று, நம்ம ஊரில் இருக்கிற கிறித்தவர்கள்லாம் கணக்கில் சேர்த்தக்கூடாது. ஒட்டுமொத்த உலகத்தில் அந்த யாக்கூப் நபியின் சந்ததிகளில் யார் ஈசா நபியை பின்பற்றி இஞ்சிலை வேதம் நம்பி வந்தாங்களோ அந்த வம்சம் இன்னைக்கு இருக்கிறாங்க. அவங்க அழிஞ்சு போகலை, உலகத்தில் ஒரு சில இடங்களில் இருக்கிறார்கள், ரொம்ப மைனாரிட்டியாக ஆங்காங்கே இருக்கிறாங்க. இஸ்ரேல் போன்ற இடங்கள்லாம் இருக்கிறாங்க, யூதர்களும் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த உலகத்திலையும் நாங்கள் இயேசுவை பின்பற்ற, அவங்களாம் கிறிஸ்தவர்கள் கிடையாது. அந்த வேதக்காரர்கள் என்ற அந்த குடும்பம் ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாளில் இறங்குவார்கள் இல்லையா, அப்போ இந்த வாழையடி வாழையடி வாழைய இந்த சந்ததி வருகிற பொழுது ஈசா நபியை பார்க்கும்போது அவங்க ஈமான் கொண்டுருவாங்க. ஈமான் கொள்வது யார், அந்த வேதக்காரர்கள், இவங்க இல்லை, இவங்க கிறிஸ்தவர்களே கிடையாது. அது பைபிளின்படியும் இவங்க கிறிஸ்தவர்கள் கிடையாது, குர்ஆனின்படியும் கிடையாது. அப்போது இந்த இஸ்ராயல் சந்ததிகளில் உள்ள மூசாவை பின்பற்றியவர்கள் யூதர்கள், ஈசாவை பின்பற்றியவர்கள் கிறித்தவர்கள். ரெண்டு பேருமே ரசூலுல்லாஹ் வாழ்கிற காலத்தில் மதினால இருந்தாங்க, நபிகளாரோடு பேசினார்கள், பழகினார்கள், வியாபாரம் செய்து கொண்டார்கள், யுத்த உடன்படிக்கைகள் பலதையும் செய்து கொண்டார்கள், எல்லாம் இருக்குது வரலாறு, சரிங்களா. அப்போ இவங்க தான் அந்த வரலாற்று பின்னணி என்பதை புரிந்து கொள்ளணும். இப்போ சகோதரர் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த ஜமாத்தினுடைய அமைப்பாளராக இருந்தவர், ஒரு மூத்த தலைவராக இருந்தவர் ஒரு பாரதூரமான செயலின் காரணமாக நீக்கப்பட்டார். இப்படி இருக்கும்போது இவர் எழுதிய நூல்கள், இவருடைய உரையாடல்கள், இவருடைய விவாதங்கள், இதையெல்லாம் நாம் எப்படி அணுகிறது, இதில் நிறைய கேள்வி இருக்குது. ஒன்று, இதையெல்லாம் மீண்டும் மீண்டும் நாம் அச்சடித்து விநியோகம் செய்யலாமா, படிக்கலாமா, இதை மேற்கோள் காட்டலாமா, இதில் தப்பு இருக்கும்னு நினைக்கலாமா, இல்லை இதில் தப்பாக தான் இருக்குமா, அல்லது அவர் இருக்கிற காலத்தில் சொன்ன கொள்கையை ஜமாத்தி ஏதாவது மறுபரிசீலனை பண்ணுமா. எனக்கு ஒரு கெட்டவர் வந்து இது நாள் வரைக்கும் நல்ல மார்க்கத்தையே சொல்லியிருப்பார், நீங்கள்லாம் கொஞ்சம் மறுபரிசீலனை பண்ணிக்கிங்க, ஏதோ ஒன்று தப்பு தப்பாக மார்க்கத்தை சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது என்றெல்லாம் சிலர் கேட்குறாங்க. இப்போ அனைத்திற்குமே நம்ம ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துக்கிறோம். முதல் அடிப்படையானது, அவர் நம் ஜமாத்தில் இருக்கிற காலகட்டத்தில் எந்த கொள்கையை சொன்னாரோ, குர்ஆன் ஆதாரபூர்வமான நபி வழிதான் இஸ்லாத்தின் மூல ஆதாரம் அப்படிங்கிற கொள்கை இருக்கு இல்லையா, அந்த கொள்கையை சொன்னதில் எந்த பிழையும் இல்லை, அதை நாம் பிழையாக கருதலை, ஆய்வு செய்து தான் அனைவரும் ஏகோபித்து தான் அந்த நிலைப்பாட்டில் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால் அவர் பயணிக்கின்ற காலகட்டத்தில் சில செய்திகளை ஹதீஸ் என்ற பெயரால் புகாரி முஸ்லீம் என்ற நூல்களில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு சில செய்திகள் ஒட்டுமொத்த இஸ்லாத்தின் அடிப்படையையே தகர்க்கக்கூடிய செய்திகளாக இருக்குது.
நபிகள் நாயகத்தை முற்றிலும் இழிவுபடுத்துகிற செய்தியாக கூட அது இருக்கு. அதை நாம் என்ன செய்கிறோம்னா, இதுக்கு குரானுக்கு முரண்படுகிறது, இது கண்டிப்பாக ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்க, இது நபிகளாருடைய வாயிலிருந்து இது வந்திருக்காது, இது ஏதோ நபிகளாரின் பெயரால் பிற்காலத்தில் என்னமோ இடைச்சொருகளாயிருக்கிறது, அது ஹதீஸ் கிடையாதுன்னு நாம் சொல்கிறோம். உதாரணத்திற்கு சொல்கிறதா இருந்தால், சஹீஹுல் புகாரில் ஒரு செய்தி வரும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா மலையில் இருக்கும்போது தானே முதல் அந்த திருக்குரான் இறங்குச்சு, அந்த திருக்குரான் இக்ர பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக்கு இறங்குச்சு. ரசூலுல்லாஹ் படபடுத்துட்டாங்க, ரொம்ப பயந்து போயிட்டாங்க. ஹதீஜா அம்மையார்கிட்ட ஓடி வந்தாங்க, சம்மிலூனி என்னை போத்துங்க, என்னை போத்துங்கலாம் கேட்டாங்க. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாக ஜிப்ரீல் வரலை. ரசூலுல்லாஹ்க்கு ஒரு டவுட், ஏன் வரலை? இப்படி இருக்கிற காலகட்டத்தில் திடீர்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, போர்வை போற்றி இருப்பவரே எழுங்கள், எச்சரிக்கை செய்யுங்கள்னு வசனம், யா யுகல் முத்தசிர் கும் ஃபந்திர் வ ரப்பக ஃப கபீர் வ சியாபக ஃப தஹீர்னு வசனங்கள் வந்துச்சு. ஆனால் இடைப்பட்ட காலத்தில் என்ன ஆகலை, வரலை. ஆனால் புகாரியில் என்ன எழுதி வச்சுருக்கிறாங்கன்னா, நபிகள் நாயகம் ஜிப்ரீல் வராத காரணத்தினால பயங்கரமான கவலை அடைஞ்சு இனிமேல் நம்ம உயிர் வாழ வேணாம், தற்கொலை பண்ணி மௌத்தா போயிடுவோம் நினச்சி ரசூலுல்லாஹ் மலை மேலே போய் நின்று பாஞ்சு உழுகிற நேரம் பார்த்து ஜிப்ரீல் வந்து, யா முகமத் இன்னக்கல ரசூல், முகமதே நீங்கள் தூதர், நீங்கள் தற்கொலை பண்ணலாமா இதை அப்புடின்னு அல்லாஹ் வந்து ஜிப்ரீல் அனுப்பி காப்பாற்றி விட்டு, அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் சுதாரிச்சுக்கிட்டு மீண்டும் இல்லை ஜிப்ரீல் வரல, மீண்டும் தற்கொலை பண்ண போய் மீண்டும் ஜிப்ரீல் வந்து காப்பாற்றினாருங்கிற மாதிரி புகாரில் எழுதி வச்சுருக்கிறாங்க. புகாரில் எழுதணும்னு நம்ம அதை ஏற்றுக்கிட்டா என்ன ஆகும்? வலா தத்துலு அன்புசக்கும், உங்களை நீங்களே கொலை செய்து விடாதீர்கள், அல்லாஹ் அழித்து கொள்ளாதுங்கிறானே. அந்த தற்கொலைக்கு எதிராக அல்லாஹ்வுடைய தூதர் ஏராளமான அறிவுரை பேசியிருக்காங்களே. ஒரு அடியான் அவசரப்பட்டவன, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த அடியான் அவசரப்பட்டு விட்டான், அல்லாஹ் இவருக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான் இப்படின்னு நாங்களே தற்கொலை பண்ணவனுக்கு, தற்கொலை பண்ணவனுக்கு ஜனாசா தொழுகை இல்லை, நாங்களே இந்த தூதராக தற்கொலை முயற்சி பண்ணாங்கன்னு நம்ம நம்புறது, இது ஏராளமான ஹதீஸுகளையும் குரான் வசனங்களுக்கும் மோதுகிற இஸ்லாத்தின் அடித்தளத்தை தகர்க்கிற விஷயமா இருக்குதே. ஹதீஸ் கலையில் எதையெல்லாம், இதெல்லாம் ஹதீஸ் கலைங்கிற அந்த ஹதீஸ் புத்தகங்கள்லாம் எப்போ எழுதப்பட்டுச்சு? ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு, அபூபக்கர் உமர் உஸ்மான் அலி காலத்துக்கு பிறகு தான் ஹதீஸுகளை எழுதி வைக்கிற பழக்கமே உருவாச்சு, நூற்களான பழக்கமே உருவாச்சு. அப்போவே விதிகள் போட்டாங்க, ஹதீஸுன்னு அவங்கவுங்க மனம்போக்கில் எல்லாம் எழுதிடக்கூடாது, ஹதீஸ்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது குரான் வசனத்துக்கு முரண்படாமல் இருக்கணும், ஹதீஸ்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது மற்ற ஹதீஸுகளுக்கும் முரண்படாமல் இருக்கணும், அப்போ தான் அது ஹதீஸாக இருக்கும். அறிவிப்பாளர் உண்மையாளர்களாக இருக்கணும், நேர்மையாளர்களாக இருக்கணும், அறிவிப்பாளர்கள்ட்ட சங்கிலி தொடர் இருக்கணும், இவருக்கு யார் அறிவிச்சா, அவருக்கு யார் அறிவிச்சா, அவருக்கு யார் அறிவிச்சான்னு தொடர் கரெக்டாக இருக்கணும். அங்கே சொன்னாங்க, இங்கே சொன்னாங்க, கேள்விப்பட்டேன், இப்படி பேசக்கூடாது, ஒவ்வொரு இடத்துலையும் நம்பகத்தன்மை இருக்கணும், அந்த அறிவிப்பாளர்கள் புத்தி கூர்மையுள்ள நினைவாற்றல் கொண்டவர்களாக இருக்கணுங்கிற பல நிபந்தனைகளை போட்டு, அதில் மிக முக்கியமான நிபந்தனை என்ன தெரியுமா, அதமு சுதூத், சாதுக்கு எதிராக இருக்க வேண்டும். அதாவது என்ன சாதுனா என்ன, பத்து ஹதீஸ் இருக்குன்னு வைங்களேன், ஒரு ஹதீஸு ஒம்பது ஹதீஸுக்கு முரணாக தெரியுதுன்னா இதுக்கு பேர் சாது. இது ஹதீஸுக்கு முரணாக தெரியுது, இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பது ஒரு விதி. இதே போல் குரானுக்கே முரண் தந்தால் அதை கட்டாயம் ஏற்றுக்கூடாதுங்கிறது விதி. இப்படி இருக்கும்போது நாம் என்ன பார்க்குறோம், இது பாரதூரமாக இருக்குது, இது மொத்த குரானேசுக்கே முரணாக தெரியுது, இது ஹதீஸ் கிடையாது, நிராகரிக்கப்பட வேண்டும்னு சொல்கிறோம். இந்த மாதிரி சில செய்திகளை நபிகளாரின் பெயரால் ஹதீஸின் பெயரால் எழுதி வச்சிருக்கிறாங்க, அது குரான் ஹதீஸுக்கு முரணானது, எனவே அது ஹதீஸ் கிடையாதுன்னு நம்மளும் சொன்னோம். நாம் யாரை நடவடிக்கை எடுத்து நீக்கியிருக்கிறோமோ அவரும் கடந்த காலத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தார். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ அவர் இருக்கும்போது அதெல்லாம் அந்த ஹதீஸ்லாம் ஹதீஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, இப்போ நீங்கள் அதை ஏற்றுக்குவீங்களான்னு கேட்குறாங்க. நாங்கள் அந்த காலத்திலிருந்தே அந்த ஹதீஸ் என்று இவர்கள் எதை நம்புகிறாங்களோ, ஹதீஸ் இல்லைன்னா நாம் எதை நிராகரித்து கொண்டிருக்கிறோமோ, அந்த ஒன்று ரெண்டு செய்திகள் இருக்குதே அது விஷயமாக நாம் மக்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறோம். எங்களுக்கு குரானுக்கும் ஹதீஸுகளுக்கும் முரண்பாடாக இந்த செய்தி தெரியுது, அதனால் இது ஹதீஸ் கிடையாதுன்னு நாங்கள் ஒரு முடிவெடுத்திருக்கிறோம். இது ரசூலுல்லாஹ் பெயரால் வந்திருக்கிறது, இட்டுக்கட்டப்பட்ட செய்தியாக தான் இருக்கும், ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஒருவேளை இது குரானேசுக்கு முரண்படாத வகையில் நீங்கள் எங்களுக்கு புரிய வச்சிட்டிங்கன்னா நாங்கள் ஏற்றுக்கிறோம், அது வரைக்கும் நாம் அதை ஏற்றுக்க முடியாது தானே என்று நாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் அளவுகோல், இன்றைக்கும் அதே அளவுகோல் தான்.
இத்தனை நாளாக இவர் நாம் யாரை நீக்கினோமோ அவர் சொல்லிவிட்டாருங்கிறதுக்காக அதை நாம் நீக்கலை, அதை புறக்கணிக்கலை. அது குரானுக்கு முரண்பட்டது என்பதால் தான் நிராகரித்திருக்கிறோம். இதை நாம் மனசில் புரிஞ்சுக்கணும். அதே போல் இப்போ அவருடைய புத்தகங்கள் நாம் அடித்து விழலாமான்னு கேட்டால், இப்போது மார்க் அடிப்படையில் ஒரு பாரதூரமான ஒரு பாவத்தை செய்தவர் வந்து மார்க்கம் என்று எழுதி வைத்ததில் குரான் ஹதீஸுக்கு உட்பட்டதாக இருந்தாலும் கூட அதை மக்கள்கிட்ட கொடுக்கலாமா என்பதற்கு எந்த தடையும் இல்லை. சரியான செய்தி இருந்தால் அதை மக்கள்கிட்ட கொடுக்கலாம். ஆனால் அதில் என்ன வழிமுறை ரசூல்லா காலத்தில் நமக்கு தெரிஞ்சிருக்குதுன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லவர்கள் வழியாக வருகிற செய்தி வரும் பொழுது அந்த செய்தியை மட்டும் சொல்லிடுவாங்க, கெட்டவர்கள் வழியாக வருகிற செய்தி வரும் பொழுது அந்த செய்தியின் உண்மைத்தன்மையும் சொல்லிக்கிட்டு அவன் கெட்டவங்கிறதையும் செய்தி சொல்லிடுவாங்க. ஏன் இந்த செய்தியெல்லாம் அழகாக சொல்கிறாரு, அவர் நல்லவராக இருப்பாரோன்னு நீங்கள் ஏமாந்துடக்கூடாது இல்லையா. அதுக்காக ஒரு கட்டத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அந்த ரமலானுடைய அந்த ஃபித்ரா தர்மங்கள் இருக்கு இல்லையா, பேரிச்சம்பழம் குவியல்கள், அதை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு மகா கெட்டவன் அவன் என்ன செய்கிறான், திருடுறான். திருடும்போது அபூ ஹுரைரா அவரை பிடிச்சிடுறாரு, வா ரசூலுல்லாஹி போ கூட்டிகிட்டு போகிறேன்பாரு. அப்போ அந்த திருடன் சொல்லுவான், நான் உனக்கு ஒரு செய்தி சொல்கிறேன், அதை நீ தினமும் ஓதிட்டு தூங்கினேன்னா உனக்கு ஒரு பாதுகாவலர் இருப்பார் அப்படிங்கிறான். என்ன செய்தி? உடனே அபூ ஹுரைராட்டா அவன் சொல்கிறான், ஆயத்துல் குர்சி இருக்கு இல்லையா, அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு, அதை ஓதிட்டு தூங்கு. அப்படி ஓதிட்டு தூங்கினேன்னா அல்லாஹ் உனக்கு ஒரு பாதுகாவலை நியமிப்பான் இப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடிட்டான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹுவர்கள் நேராக ரசூலுல்லாஹ்ட்ட வந்து, நான் ஒரு பாதுகாத்துக்கிட்டு இருந்தேன், ஒருத்தன் வந்தான், அந்த கெட்ட சைத்தான், என்ன பண்ண சைத்தான்னா அந்த சைத்தான் இல்லை, அந்த சைத்தான் நம்ம பார்க்கவே முடியாது, கண்ணுக்கு தெரியாது, ஜின்கள் சைத்தான், மனிதர்களே சில சைத்தாமல்ல. நாம் வாட்டு தொழுதுட்டு இருந்தோம், நம்ம வீட்டில் இருக்கிற ரெண்டு சைத்தான் வந்து தொழுகிக்கு முன்னாடி குறுக்கால் ஓடிக்கிட்டு இருக்கு, குறுக்க முறுக்க ஓடுதுன்னா எதை சைத்தான், அது வானத்துலேருந்து வந்த சைத்தானா, நம்ம பெத்த சைத்தான் தான், அது சைத்தான் இல்லை அப்படி சொல்கிறது. அந்த மாதிரி மனிதர்களை கெட்டவர்களை அல்லது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுறவங்களை சைத்தான்னு சொல்லி நம்ம திட்டுற வழக்கம் இருக்கும். அப்போது அபூர்வரா சொல்கிறாங்க, அந்த சைத்தான் வந்தான், சொன்னான், ஆயத்துல் குர்சி ஓத சொன்னான், அந்த கெட்டவன் எப்போ ரசூலாட்ட அந்த செய்தி கேட்டிருக்கான் போல. அப்போ ரசூல்லா சொன்னாங்க, சதக்கக்க, அவன் உண்மையை தான் சொன்னான்னாங்க. எப்பா கெட்டவன் சவகாசம் உனக்கு எதுக்கு, அவன் என்ன சொன்னான் உனக்கு அப்படி போல, சதக்கக்க, எப்போ அவன் உண்மையை தான் சொன்னான், வகுவ கது, ஆனால் அவன் பெரிய பொய்யன், தாக்க சைத்தான், அவன் பெரிய சைத்தான், அதையும் சேர்த்து சொல்லிக்கிட்டாங்க, அவன் பெரிய சைத்தான், அவன் பெரிய பொய்யன், ஆனால் சொன்ன கருத்து உண்மை அப்படின்ட்டாங்க. இப்போ நாம் இவர் புக்கை எல்லாம் மக்கள்கிட்ட விநியோகம் பண்ணும்போதெல்லாம், தாங்க இவர் ஆள் ரொம்ப டேஞ்சரான ஒரு பாவத்தை செஞ்சுருக்காரு, இது கரெக்டாக இருக்குது படித்து பாருங்கன்னா படிப்பாங்களா மக்கள். அதுக்கு பதிலாக நம்ம நிதானமாக அது என்னென்ன கருத்துக்களை எல்லோரும் சேர்ந்து எழுதி வெளியிட்டோமோ அந்த கருத்தாக்கங்களை மக்கள்கிட்ட புது நூற்கள் வடிவமாக நம்ம வெளியிடுவோம். அது வரைக்கும் இருக்கிறத மக்கள்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் நீங்கள் பாருங்கள், படித்து பாருங்கள், யாராக இருந்தாலும் அவர்களின் கருத்தை உரசி பாருங்கள், குரான் சொன்ன உட்பட்டதான் ஏற்றுக்குங்க. இதை கரெக்டாக சொன்னதற்காக அவர்கள் நல்லவர்களாகிவிட முடியாது, அவர்கள் செய்த குற்றம் குற்றம்தான். சொன்ன செய்தி கரெக்டாக இருக்கா ஏற்றுக்குங்க, செய்தி தவறாக இருக்குதா, ஜமாத்தில் உள்ளவர்கள் நடவடிக்கைக்கு ஆளாகாதவர்கள் அப்படி இருக்கிறோம்ல, ஜமாத்தில் பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்ல, நாங்களே சொல்வதை கூட நீங்கள் இவங்க சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு ஏற்றுக்காதீங்க. நாங்கள் சொல்கிறத குரான் ஈசோடு ஒப்பிட்டு பாருங்கள், உரசி பாருங்கள். நாங்களும் மனிதர்கள், மறதியில் கூட தப்பாக சொல்லியிருக்கலாம், உரசி பார்த்து அது சரியாக இருந்தால் ஏற்றுக்குங்க, தவறாக இருந்தால் எங்களை சுட்டி காட்டுங்க, நாங்களும் திருத்திக்கிறோம். இதுதான் நாம் சொல்லக்கூடிய அடிப்படையான செய்தியாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளணும். அஸ்ஸலாமு அலைக்கும். வலை இஸ்லாம். அசருக்கு பின்னாடி தூங்குனா பைத்தியமாயிடுறாங்கன்னு சொல்கிறாங்களா, அந்த செய்தி உண்மையா? இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி யார் அசர் தொழுகைக்கு பின்னாடி உறங்குகிறார்களோ அவங்க பைத்தியமாயிருவாங்கன்னு சொன்ன மாதிரி சமுதாயத்தில் ஒரு கட்டுக்கதையை பரப்பி விட்டுருக்குறாங்க. அது தொழுகை தான் நம்முடைய வாழ்க்கை, தொழுகையை தவிர வேறு எதுவுமே வாழ்க்கை இல்லை, நன்மை ஏவி தீமையை தடுக்கிறது எல்லாம் வேணாம், தொழுகை மட்டும் இருந்தால் போதும், இந்த வானம் பூமி சூரியன் சந்திரன் இவற்றையெல்லாம் படைத்த அல்லாஹ் மட்டும் நம்பிக்கிட்டு இருந்தால் போதும், இந்த உலகத்தில் நடக்கிற எந்த பிரச்சனையை பற்றியும் சிந்திக்க வேண்டாம், நமக்கு தொழுகை தான் முக்கியங்கிற சொல்லக்கூடிய வகையில் ஒரு ஜமாத்தினர்கள் தப்லீக் ஜமாத் இருக்காங்க. அவங்க நபிகளாரின் பெயரால் நிறைய கட்டுக்கதைகள் என்ன செய்வாங்க, நன்மையின் பெயரில் சொல்லி விட்டுருவாங்க. இப்போ ஒரு ஆள் அசருக்கு பிறகு தூங்கினா என்ன ஆயிரும், மகரிப்பை விட்டுருவாங்க இல்லையா,
அதனால் இவாளே சொல்லிக்கிறது அசருக்கு பிறகு தூங்குனீங்கன்னா பைத்தியமாக போயிடுவீங்க. அப்போ எப்போ தூங்குறது? அப்போ எங்கே தூங்கினாலும் அது ஒரு துளிக்கு பிறகும் ஒரு துளிக்கு முன்னாடி இருக்கும். இஷாக்கு பிறகு தூங்கினா ஃபஜ்ருக்கு முன்னாடி இஷாவுக்கு பின்னாடி இருக்க தான் செய்யுது. இப்போ என்ன பண்ணுறது? அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது அப்படி தடுத்துருக்கிறாங்களா, ஒரு தொழுகையை ஒருவர் விட்டு விடுவார் என்பதற்கு ஏதாவது தடுத்துருக்கிறாங்களான்னு கேட்டால், அது எதற்கு தடுத்தாங்கன்னா மஹ்ரிப் தொழுகைக்கு பிறகு உறங்குவதையும். சரியா? ரசூலுல்லாஹ் வெறுப்பாங்க. மஹ்ரிப் தொழுகைக்கு பிறகு உறங்குவதை நபிகளார் வெறுப்பார்கள். இஷா தொழுகைக்கு பிறகு வீணாக பேசுவதை வெறுப்பார்கள். எதனால்? மஹ்ரிப் தொழுகை டு இஷா இந்த இடைப்பட்ட நேரத்தில் உறங்குறோம்னு இங்கே என்ன பாலாக போயிடும்? இஷா பாலாக போயிடும். தூங்குறவன் எந்திரிப்பான், நைட்டு தூங்குறங்கிற பேர் எந்திரி எப்போ எந்திரிப்பான்? 12 மணி 1 மணி இஷா வக்தே போயிரும்ல. அப்போ அதை ரசூலுல்லாஹ் வெறுக்கிறாங்க. அதே போல் இஷா தொழுகைக்கு பிறகு பேசுகிறாங்க. பேசுனாங்கன்னா என்ன போயிடும்? ஃபஜ்ர் போயிடும். இன்றைக்கி நம்ம சமுதாயத்தினுடைய வழக்கமே தலைகில்லா ட்ரெண்ட் ஆயிடுச்சு. நபிகள் நாயகம் காலத்தில் உள்ள வழக்கம் என்ன? சாயங்காலம் வெள்ளனே ஒரு மகரீப் தொழுதுட்டு சாப்பிட்டுட்டு இஷா தொழுதுட்டு இரவு தொழுகை ஏன்னா இரவு தொழுகை அல்ல தூங்கிடுறது. அப்புறம் தேவைன்னா 3 மணிக்கு 3:30 தஹஜ்ஜுக்கு எந்திரிக்கிறது, சுபு தொழுகிறது. இப்படி ஒரு வழக்கம் இருந்துச்சு அவங்க காலத்தில். நம்மள்கிட்ட என்ன? 12:00 1 மணி வரைக்கும் முழிக்கிறது. என்ன பேசுறது? குரானா ஹதீஸா இதை தவிர மற்றது பேசுறது. வெட்டியா வீணானது அந்த குடும்பம் இந்த குடும்பம் அவனை பற்றி இவனை பற்றி வண்டி வண்டியா வண்டி வண்டியா ஃபித்னாவும் பசாதும் விடிய விடிய ஓதும். காசுக்கு புண்ணியம் இல்லாதவன். அனைத்து நடக்கும். இப்போ என்ன ஆகும்? அந்த அரட்ட கச்சேரி 12 மணி 1 மணிக்கு முடியும். ஃபஜ்ருக்கு டான் வந்துடுவாங்க பாருங்கள். எப்போ வருவாங்க? அவ்வளோதான், ஃபஜ்ர் போயிடும். சைத்தான் அவங்க காதில் சிறுநீர் கழிச்சிருவான், அதோட காலி. அப்போ இந்த மாதிரி விஷயத்துக்கு ரசூலுல்லாஹ் வெறுத்திருக்கிறார்களே தவிர, அசர் துளைக்கு பிறகு ஒருவர் உறங்கினால் அவர் வந்து பைத்தியமாயிருவார்னு சொல்லலை. மண் தரக்க சலாத்தல் அசர், யார் அசர் துளையை விட்டுவிட்டாரோ ஹபித்த அணுகு அமலுகு, அவருடைய அமல் பாலாய போயிடும்னு சொன்னாங்க ரசூல்லா. அமல் பாலாயிரும்னா அவன் வாழ்நாளில் செஞ்ச எல்லா அமலும் பாலாகிறது கிடையாது. அந்த அசரை விட்டு அப்பொழுது அவன் என்ன செய்கிறான் அந்த அமல் பாலாயிரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் சொன்னாங்களே தவிர, இப்போ அமல் பாலாயிரும் சொல்லிட்டு ஒருத்தன் அசரை விட்டுட்டு அங்கே என்ன பண்ணுறான்? வியாபாரம் பண்ணுறான், நஷ்டமாயிருவான், தூங்குனான், அந்த தூக்கத்தில் நிம்மதி கிடைக்காது. இப்படி சொல்லலாமே தவிர, திருப்தி இருக்காதுன்னு சொல்லாமே தவிர, தூங்கினா மெண்டல் ஆயிடுவான்னு சொன்னால் என்னது? அப்போ இது தவறான நம்பிக்கை. பொதுவாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உன்னை மிகைக்கக்கூடிய வகையில் உனக்கு ஒரு தூக்கம் வந்துச்சுன்னு சொன்னால் தொழுகைக்கு நிற்காத, தூங்கி எந்திரிச்சிட்டு தொழுனாங்க. கடுமையான டயர்டு. இப்போ ஆள் வந்து சுயநினைவே இல்லை. அல்லாஹ்வுக்கு வரா லா இலாஹ இல்லல்லாஹ் ஐயாலல் ஃபலா அஷத லா இலாஹ இப்படிங்கிறாரு. இப்போ என்ன எப்படி இருக்கார் ஆள்? எப்பா போ தூங்கி எந்திரிச்சிட்டு வா என்ற நிலைமையில் இருக்கிறார். இப்படி ஒரு ஆள் என்ன பண்ணுறது? நீ தூங்குனா மெண்டல் ஆயிடுவேனா? இப்போ மெண்டலாக தான் இருக்கான், அரை மெண்டலா. தூங்கலைன்னா முழு மெண்டல் ஆயிடுவான். அப்போ இதையெல்லாம் கவனத்தில் வைக்கணும். மார்க்கம் ரொம்ப எளிமையானது. இப்படி தவறுதலாக சொல்லியிருக்கிறாங்க, இப்படி ஆதீஸ் கிடையாது. அதாவது வட்டி, ஒருவர் வட்டிக்கு கடன் வாங்குறார், இன்னொருத்தர் வட்டிக்கு கடன் கொடுக்கிறார். வட்டியை வசூல் பண்ணுறவருக்கான அவன் பாவி. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அல்லாஹுவின் சாபத்தை யாருக்கெல்லாம் சொன்னாங்க? லானல்லாஹு ஆக்கில ரிபா, வட்டி வாங்கி சாப்பிட்றவனை அல்லாஹ் நாசமாக்குவானாக. ஓ மூக்கிலஹு, சாப்பிட்றது கொடுக்குறானே வட்டியை கட்டுறானே அவனையும் நாசமாக்கட்டும். ஓ காத்தி பகு, அதை எழுதுறவனையும் அழிக்கட்டும். ஓ ஷாஹிதைஹி, அதுக்கு சாட்சியாக இருக்கிறவனையும் அழிக்கட்டும். நான் இந்த இறைவனின் கோபத்தை பெறுவதில், இந்த உலகத்தில் இந்த சாபத்தை பெறுவதில் அனைவரும் சமம். சரிங்களா? இதில் ஏற்ற தாழ்வு கிடையாது. அப்படி இருக்கும்போது வட்டிக்கு இன்னைக்கு வாங்கக்கூடியவர்கள் கடுமையான நிர்பந்தத்துக்கு ஆளாகி வட்டிக்கு கடன் வாங்குறாங்களே, அதை பற்றி என்ன நிலைன்னு கேட்குறாங்க. கடுமையான நிர்பந்தத்திற்கு ஆளாகி வட்டிக்கு வாங்குற நிலையில் இருக்கிறாங்க. எப்படி? ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லை, மருத்துவமனைக்கு போகிறாரு, பாரதூரமான நோய் இருக்குது, அது சீர் செய்ய வேண்டும் என்றால்
பல லட்சம் ரூபாய் காசு தேவைப்படுது, ஒரு 3 லட்சம் ரூபா கேட்டாங்க. வீட்டில் வந்து சொல்கிறாங்க நகையாட்ட இல்லை விற்கிறதுக்கு, வீடு கூட இல்லை வைக்கிறதுக்கு. இப்போ என்ன பண்ணுறது? எங்கே போய் ஆட்டையும் கேட்டாலும் சொந்த மந்தம் கேட்டாலும் அதிகபட்சம் 10-20,000 தேரும். இப்போ நாம் போய் சரியாக செய்யலைன்னா நம்ம உயிரே போயிடும். இதற்கு பெயர் தான் நிர்பந்தம். இப்படி ஒரு நிர்பந்தத்தில் ஒருத்தர் கடன் வாங்குவார், ஆனால் அப்படி வட்டி வாங்குகிற பொழுது அவர் குற்றவாளி கிடையாது. ஆனால் கொடுக்குறான்ல அவன் குற்றவாளி தான். கொடுக்குறவன் வந்து கடனாக தான் கொடுத்துருக்கணும், ஆனால் கொடுக்குறவன் வட்டிக்கு கொடுப்பானே ஆனால் அவன் குற்றவாளி. அவன் எப்படிப்பட்ட குற்றத்தை பெறுகிறான்? உலகத்தில் அல்லாவின் சாபத்திற்குரியவர்கள் என்ற நிலையும் பெறுகிறான். மறுமையில் இறைவனின் சாபத்திற்குரியவர் என்கிற நிலையோடு சேர்த்து அவன் நிரந்தர நரகவாசியாகவும் போயிடுவான். வட்டி கொடுக்குறான், ஆனால் வட்டிக்கு கடன் வாங்குறவருக்கான அவன் நிர்பந்தத்தில் இருப்பானே ஆனால் அந்த நிலையில் இருக்க மாட்டான். ஆனால் நம் சமுதாயத்தில் நிர்பந்தத்திற்கான கோட்டை கிழிக்கிற பொழுது ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு கோடு போடுறது. என்ன நிர்பந்தம்? இல்லை வீடு கட்டணும், இடம் வாங்கி போட்டேன், வீடு கட்டணும்ல. எவ்வளவு காலம்தான் வாடகை வீட்டில் இருக்கிறது? இது ஒரு நிர்பந்தம். ஏன் மௌத்தா பிரிவிலோ இது நிர்பந்தமா? இதனால் என்ன செய்கிறது? வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்குறது, பேங்க்கில் லோன் வாங்குறது, வண்டி வாங்கணும் இல்லையா? ஏன் நடந்து போகல, கால் உடஞ்சி போச்சு, நொண்டியாக போயிட்டார் இல்லையா, அதுக்காக வண்டி அது இல்லை, மாதிரி சைக்கிளே போயிட்டுருக்குறோம், ஒரு பல்சர் வாங்கலாம். இப்படி ஆடம்பரம் இதெல்லாம், இது நிர்பந்தம் கிடையாது. எது இல்லாவிட்டால் நம் உயிர் போகுமோ அதுக்கு பேர் நிர்பந்தம். எது இல்லாவிட்டால் நம்ம உயிர் போகாதோ அது நிர்பந்தமே கிடையாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, கடை கட்டி விட்டுருப்பாங்க, முக்காவாசி முடிஞ்சிருக்கும், மேலே சீலிங் மட்டும் இருக்காது. இப்போ நிர்பந்தம், இதுவும் நிர்பந்தம் இல்லை. ஏன் பணம் வரட்டும் அப்புறம் கட்டேன், நீ யாரை கேட்ட அவசரப்பட்ட? சில பேர் இப்படி கிளப்பி விட்டுருவாங்க, வீட்டுக்கு மேலே கட்ட ஆரம்பிப்பாங்க, இன்ஜினியர் வருவார், ஒன்றும் கவலைப்படாது, 2 ஃப்ளோரை ஏற்றுவோம், காசை மெதுவாக தாங்க, அதுக்கப்புறம் வாடகை கூட்டு சம்பாரிச்சுக்கலாம். இப்படி குழப்பி விட்டு கிளப்பி விட்டு தான் பெரிய கடனாளி ஆக்கி விட்டுறது. நம்ம மக்களுக்கு ஒரு ஆசை என்ன தெரியுங்களா, டக்குன்னு 10 படி தாண்டலான்னு ஆசைப்படுவாங்க. ஏன் பார்க்குறதெல்லாம் பெரிய பெரிய மாடியால் இருக்குது, நம்ம எப்படா உண்டாகிறது, டக்குன்னு அவசரப்படுவாங்க. பெரிய பணக்காரனா கொஞ்சம் நிதானமாக இருப்போமே, கிராஜுவலாக போய்கிட்டே இருப்போமே, என்ன அவசரங்கிற எண்ணத்தை கட்டி சேர்க்க போகிறோம். கபர் குழிக்கு ஒரு நாள் போகிறோம், எல்லோரும் போகிறோம், அம்புட்டு பேருக்கு ஒரே அளவு தான் இடம். கொஞ்சம் பெரிய பணக்காரராக இருந்தால் 12 அடி அப்படின்னு குழி தோண்ட போகிறாங்களா, ஒரே அளவு தான். இல்லை பணக்கார பிள்ளைக்கு மட்டும் பட்டு துணியை கஃனிட போகிறாங்களா, அம்புட்டு பேருக்கு வெள்ளை துணி தான், என்ன கிடைக்க போகுது. இல்லை பணக்காரங்க மட்டும் கையில் காலில் மோதிரமெல்லாம் போட்டு அனுப்புகிறாங்க, இருந்தால் வெட்டி கூட எடுத்துருவாங்க, மோதிரம் வரலண்டா வெட்டி கூட எடுத்துருவாங்க. அந்தளவுக்கு மோசமான ஊராகி போச்சு, சமுதாயமாகி போச்சு. அவ்வளவு நிலையில் ஒன்றுமே இல்லாமல் போகிற இடத்துக்காக வேண்டி இவன் அவசரப்படுறான், வட்டிக்கு வாங்குறான், கடன் வாங்குறான், ஆடம்பரத்தில் போய் விழுந்துடுறான். இது மார்க்கத்தில் கிடையாது, அதான் சாபம். இதெல்லாம் பறக்கத்தில் முசீபத்து தான் வரும் உனக்கு. அப்போ இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது மாதிரியான கடனை வாங்கவே கூடாது. வாங்கி இருந்தமா உங்கள் வாழ்நாளில் நீங்கள் எதை வித்தாது அதை அடைச்சிருங்க, அதான் நிம்மதி. எதை வித்தாது அடைச்சிருங்க. பலதரப்பட்ட வியாபாரிகளை பார்க்குறோம், எப்படிங்க இருக்குது வியாபாரம், எப்படி போகுது, ஏன் காசு ஒன்றுமே நிற்க மாட்டேங்குது. ஏன் ஒரு நாளைக்கு 2000 ரூபா எனக்கு கிடைக்கிது, சரி வேறு என்ன பண்ணுறிய? அதில் இந்த கடை வாங்கி எல்லாம் ரெடி பண்ணதுக்காக வேண்டி ஒருத்தர் கடன் வாங்கியிருந்தேன், அவன்கிட்ட ஒரு 1000 ரூபா கொடுப்பேன்ட்டுருக்கு. சரி வேறு இந்த சரக்கு வாங்கிறதுக்காக வேண்டி ஒரு தண்டை கடன் வாங்கியிருந்தேன், அவன்கிட்ட ஒரு 1000 ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு. முதல்ல சரக்கு வாங்க காசு வேணும்ல. சரி இருக்கிற அசலையும் சேர்ந்து 2000 ரூபாயும் கொடுத்துட்டிங்கன்னா இந்த சரக்கை இப்போ கொடுத்தானே அவனுக்கு அதுவும் கடனில் தான் இருக்குது. என்ன நிற்கிது? ஒன்றும் இல்லை. அப்போ என்ன தான்ப்பா இருக்குது? பெரிய கடை முதலாளிங்கிற பேர் தான் இருக்குது. இதை வச்சு என்ன செய்கிறது? நாக்கு தான் வலிக்க முடியும். அப்போ இதை யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரியான இழிநிலையில் தான் சமுதாயம் இருக்கிறது. அவசரப்படுறது, வண்டி வாங்குறேன், ஃப்ரிட்ஜ் வாங்குறேன், டிவி வாங்குறேன், இதெல்லாம் தேவையா? இது இல்லாட்டி உயிர் வாழ முடியாதா? அட ஒரு வாடகை வீடு பிடிக்கிறதா இருந்தாலும் கூட கடன் வாங்கக்கூடாதுங்க, பிடிச்ச வீட்டில் இரு. இல்லை 1000 ரூபா வீடு வாடகை, எனக்கு இது இடம் பத்த மாட்டேங்குது. சரி பத்தமாட்டி என்ன, காசு வசதி வந்த பிறகு 2000 ரூபாய்க்கு வீடு தேடிக்கலாம், இதுக்கு ஏன் அவசரம்? ஒவ்வொன்றும் நம்ம யோசிச்சு தான் வாழ்க்கையை கடத்தணும். ஊர் உலகம் 1000 கேள்வி கேட்பாங்க, அவங்களுக்காலாம் வாழ முடியாது. அவன் என்ன பண்ணுவான், இந்த சட்டையை போட்டிருக்கிய அந்த கடையில் போய் வாங்கி பாருங்களேன், ஒரு 100-200 ரூபா கூட இருக்கும், ஆனால் நல்லா இருக்குங்க அப்படிம்பான். நம்ம வாங்கினது 150 ரூபாய்க்கு வாங்கியிருப்போம்,
அந்த கடைக்கு போனால் 1800 ரூபா பில்லு போட்டிருப்பான். 100 என்ன 100 200 ரூபா 1000 ரூபா கூட இருக்கு, வாங்குங்க. இப்படி கிளப்பிடுவான், அவசியத்துக்கு வாங்க முடியுமா? வாங்கக்கூடாது. நமக்கு இருக்குதா, நமக்கு இயலுமா என்று பார்த்து தான் வாங்கணும். இந்த மாதிரி வட்டியில் போய் விழுந்து நாசமாக போன சமுதாயம் தான் நிறையா இருக்குது. எத்தனை காரு, எத்தனை பைக்கு இன்றைக்கி ரொம்ப சீப்பாக கிடைக்குது. எவ்வளோக்கு வாங்கினா தெரியுமா? 65000 ரூபாய்க்கு ஒரு பைக்கை வாங்குகிறான். வட்டிக்கு வண்டி ஓடுது, வட்டியில் ஓடுது, நிற்குங்கிறீங்க, வரக்கத்து இருக்காது, அதை அடைக்க முடியல. அவன் வந்து திருப்பி வாங்கிட்டு போயிடுறான். 65000 ரூபாய்க்கு அவன் 40000 ரூபா கட்டிட்டான். அவன் என்ன பண்ணுறான், ஒரு 20000 ரூபா போ கணக்கு முடிச்சுட்டு வாங்கிக்கிறான் வண்டியை. போச்சா, நட்டான். இதை தேவையா? இப்படி நம்ம வாழ்க்கையே நாசமாக போயிட்டுருக்கு. நம்முடைய பொருளாதாரத்தில் நம்ம உழைக்கிறோம், 100 ரூபாய்க்கு உழைத்து 120 ரூபா கட்ட போகிறோம்னா இப்போ 120 ரூபாய்க்கு நம்ம உழைக்கணும். ஆனால் வட்டி சேர்ந்து 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 ஒரு குடும்பமே தற்கொலை பண்ணி சாகுறாங்களா இல்லையா? இதையெல்லாம் உலகத்துக்கு நாம் பாடம் சொல்லி கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். நாம் குழந்தைய தாளாட்டும் போதே இஸ்லாமிய தாய்மார்கள் என்ன சொல்லி தாளாட்டினாங்க? வட்டியே லாபம் என்று வாங்கி வயிர் வளர்த்து குட்டிச்சுவர் ஆகும் கெட்ட கொள்கை விடு கண்மணியேன்னு தாளாட்டு பாடுவாங்க. அவதோடு பிஸ்மி சொல்லி ஆரம்பம் செய்வதெல்லாம் தவறுவதில்லை என்று தவக்கல் வை கண்மணியேன்னு குழந்தைய தாளாட்டுவாங்க. நீ எதை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் பிஸ்மி சொல்லி ஆரம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் எல்லா பாவத்தை பற்றியும் அந்த பாட்டில் இருக்கும் தாளாட்டில். வட்டியே லாபம் என்று வாங்கி வயிர் வளர்த்து குட்டிச்சுவர் ஆகும் கெட்ட கொள்கை இருக்கே கைவிடு கண்மணியேன்னு குழந்தைக்கு சொல்லி கொடுப்பாங்க. 6 மாதம் குழந்தைக்கு. ஏன்? புருஷனுக்கும் தான் பாடம். தாளாட்டு பாட்டு இருக்குதே அது புருஷனுக்கும் சேர்த்தி தான். ஆக இந்த அளவிற்கு மார்க்கத்தை பற்றி விளங்கி இருக்கிற சமுதாயம் இப்படி விளங்காமல் போயிருக்கிறத பார்க்கணும். இதில் கூடுதலாக அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இன்சூரன்ஸ்னு வாங்குறாங்களே, லைஃப் இன்சூரன்ஸ். லைஃப் இன்சூரன்ஸ் என்பது வட்டி. நம்முடைய பொருளாதாரம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து 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 கடைசியில் நாம் விபத்தில் மௌத்தா போனோம்னா நமக்கு என்ன வரும்? அதில் சேர்ந்து வருது வட்டி காசாக தரப்போகிறான் மொத்தமாக. இதுதான் லைஃப் இன்சூரன்ஸ். இது அல்லாமல் மெடிக்கல் இன்சூரன்ஸ்னு வச்சுருக்கிறான். அதே மாதிரி பைக்குக்கு இன்சூரன்ஸ் வச்சுருக்கிறான். இந்த ரெண்டு வட்டியான்னு கேட்டிங்கன்னா, இது ரெண்டு வட்டி கிடையாது. இது எதுக்கு வச்சுருக்கிறாங்க? இப்போ மெடிக்கல் இன்சூரன்ஸ் வச்சு நம்ம எல்லோரும் சேர்ந்து பணம் போடுறோம். ஆளுக்கு ஒரு 1000 ரூபா, 1 வருஷம் டைம். இந்த 1 வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு நோய் வாய்ப்பட்டிங்கன்னா உங்களுக்காக நாங்கள் செலவு செய்வோம். காசு தரதில்ல, செலவு செய்கிறது. அந்த மருத்துவமனைக்கு பணம் கட்டிடுவோம். எவ்வளோ? உங்கள் நோய்க்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ ரூபா ஆகுமோ அவ்வளோ ரூபா. அது 500 ரூபாயிலும் முடியலாம், 5000 ரூபாயிலும் முடியலாம், 25000 முடியலாம், ஒன்றுமே நடக்காமல் போகலாம். இது கூட்டு சேமிப்பு, இது வட்டி அல்ல. ஏன்? எல்லோருக்கும் பணம் கிடைக்காது. எல்லோருக்கும் 100 பேருக்குமே நோய் வரலை, அவ்வளோதான். அது 100 பேருக்கு நோய் வந்துச்சு கொடுக்கத்தான் செய்வான். ஏன்? இந்த கூட்டு சேமிப்பில் பலரும் சேர்ந்து அந்த காசை வச்சு கொடுப்பான். அதனால் அது வட்டி கிடையாது. வட்டின்னா என்ன? நான் கொடுத்த பணத்தை காலத்தை கணக்கு வைத்து அதிலிருந்து அதிகரித்து வாங்கினால் அதற்கு பெயர் வட்டி. நான் வாங்கிய பணத்திற்கு ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம் என்று கணக்கு வைத்து திருப்பி கொடுக்கும்போது அதை விட சற்று அதிகமாக கொடுத்தால் அதுக்கு பெயர் வட்டி. அது எதில் இல்லை? இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ்லையும் சரி, பைக் இன்சூரன்ஸில் இல்லை, அது தப்பு இல்லை. இதை தவிர மற்ற வட்டி விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த நிர்பந்தத்தில் யாரும் கடன் கொடுக்கும்போது வட்டி வாங்க மாட்டான், அது நிர்பந்தமே கிடையாது. கடன் கொடுக்கும்போது வட்டி வாங்குவார்களே ஆனால் அவர்கள் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் எதிராக சண்டையிடுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். இது வந்து எனக்கு, என்கிட்ட ஒருத்தவங்க கேட்ட கேள்வி. இப்போ நம்ம ஜமாத்தில் எந்த ஒரு பணி செஞ்சாலும், பொது சேவையாக இருக்கட்டும் இல்லை மார்க்க பணியாக இருக்கட்டும், எந்த பணி செஞ்சாலும் உணர்வு நியூஸ் பேப்பர்லேயோ இல்லை சமூக வலைதளங்களையோ நிறையா வருதுல்ல, அது வந்து நீங்கள் விளம்பரத்துக்காக வெளியிடுற மாதிரி இருக்குது. நீங்கள் நன்மை நாடி செஞ்சீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப இதாக வந்து தன்னை உங்களோட ஜமாத்தை பெருமையாக நீங்கள் எதுக்கு விளம்பரத்தில் விளம்பரம் பண்ணுற மாதிரி பண்ணுறீங்க? இது வந்து தன்னைத்தானே பெருமைப்படுத்திக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதுக்கு என்ன மாதிரி நான் விளக்கம் கொடுக்கணும் அப்படின்றது சொல்லுங்கள். இப்போது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஜமாத்தில் பலதரப்பட்ட பணிகள், மார்க்க பணிகள், சமுதாய பணிகளை செய்கிறீங்க. அப்படி செய்கிற பொழுது எந்த ஒரு பெண்கள் பயம் நடந்தாலும் அதனுடைய ஃபோட்டோக்கள், தெருமுனை கூட்டங்கள், பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள்,
இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே ஃபோட்டோ ஆக்கி வீடியோ ஆக்கி பத்திரிகைகளில் சமூக வலைதளங்கள் நிறைய பரவிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் அல்லாவுக்காக செய்கிறீங்களா, பெருமைக்கு செய்கிறீங்களா இப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இது அல்லாவுக்காக செய்யக்கூடிய இந்த இஹ்லாஸான இடத்துல இது மக்களுக்கு காட்டுறதுக்காக செய்கிறது மாதிரி தெரியுதே அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், நாம் செய்கிற அனைத்து மார்க்க பணிகளும் சமுதாய பணிகளும் மன தூய்மையோடு அல்லாஹுவின் திருமுகத்தை நாடி செய்தால் மட்டும்தான் அல்லாஹ்ட்ட கூலி கிடைக்கும். அப்படி மன தூய்மை இல்லாமல் நாம் எது செய்தாலும் அதற்கு கூலி கிடைக்காது, அது சுக்கு நூறாக அழிந்து போய்விடும். மறுமை நாளில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எல்லா மக்களும் மண்டியிட்டவர்களாக இருக்கிற பொழுது அல்லாஹ் தீர்ப்பு வழங்க வருவான், கேட்பான் கேள்விகளில் இஸ்லாத்திற்காக உயிரை கொடுத்த தியாகி இருப்பானே ஷஹீது, அவன்கிட்ட கேட்பான் அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை மக்களுக்கெல்லாம் எடுத்துரைத்து முழங்கினாரே அந்த கல்வி மேதைட்டு அல்லாஹ் கேட்பான், இந்த மார்க்கத்திற்காக வாரி வாரி வழங்கினாரே அந்த வள்ளல்கிட்ட கேட்பான், ஏராளமான செல்வத்தை கொடுத்தேனே என்ன செய்தாய், உடல் ஆற்றலை கொடுத்தனே அறிவை கொடுத்தனே என்ன செய்தாய், உனக்காக நான் ரத்தம் சிந்தினேன்னு அவன் சொல்லுவான். அப்போ அல்லாஹ் என்ன செய்வான், நீ மக்களுக்கு வீரன்னு காற்றுக்கு செஞ்சிருக்கிற ஷஹீதுகள் கியாமத்து நாள் வரைக்கும் வரலாம், ஆனால் ரசூல்லா காலத்தில் ஷஹீதுகள் இருந்தாங்களே அவர்கள் முந்தின காலத்தில் பழகிற காலகட்டத்தில் போர் புரிந்து மார்க்கத்துக்காக கொல்லப்பட்டார்களே அந்த ஷஹீதுகள்லாம் அதில் உலகத்தில் ஃபோட்டோ வரலை, வீடியோ வரலை, வரலாறுல எழுதப்பட்டிருக்கிறதை தவிர வேறு எதுவும் இல்லை. இன்னைக்கு நாம் அவர்களை பற்றி பேசுவோம்னு அவங்களுக்கு தெரியாது, ஆனால் அவர்கள் கூட அங்கே உள்ள 10-20 பேருக்கு தெரிஞ்சு தானே இந்த வேலையை பார்த்துருக்குறாங்க. அல்லாஹ் என்ன பண்ணுவான், நீ மக்கள் உன்னை வீரன் பேசுறதுக்கு செஞ்சுருக்கிற நரகத்துக்கு போன அனுப்பிடுவான், தெரிஞ்சதுனுமோ 10-20 பேருக்கு தான். அப்போ யாருக்கு தெரிஞ்சதுன்னு மேட்ரு இல்லை, நோக்கம் என்ன, 10 பேருக்கு தெரிஞ்சாலும் 100 பேருக்கு தெரிஞ்சாலும் 100,000 பேருக்கு தெரிஞ்சாலும் நீ எதற்காக செய்கிறாய், அல்லாவுக்காக செய்கிறேன், அது மக்களுக்கும் தெரியுது, தப்பு கிடையாது, ஆனால் நோக்கம் என்னவா இருக்கணும், மன தூய்மையா இருக்கணும். தான தர்மம் வழங்கியவர் மக்கள்லாம் நம்மளை பெரிய வள்ளல்னு சொல்றதுக்கு செய்திருப்பாரு, ஆனால் நரகம்தான் பரிசு. மார்க்கத்தை சொன்னவர்கள் மக்கள்லாம் இவர் பெரிய அறிவாளிங்கன்னு பேருக்கு செஞ்சார்களே, ஆனால் நரகம்தான் பரிசு. இந்த அடிப்படையை ஃபர்ஸ்ட் நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப நாம இந்த மன தூய்மையை சொல்கிறோமே, பிறகு ஏன் இதை புகைப்படம் ஆக்குகிறோம் என்றால் அதுல பல காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, பல விஷயங்களை நாம் பகிரங்கப்படுத்துவதற்கான காரணம் என்ன, அதற்கான நம்பகத்தன்மையும் உங்களுக்கான ஆதாரங்களையும் காட்ட வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம். இப்போ உதாரணத்திற்கு ஒரு இடத்துல வந்து நாம் ஒரு நிறுவனம் நடத்துகிறோம், நம்ம ஒரு நிறுவனம் நடத்துகிறோம், சிறுவர் இல்லம் நடத்துகிறோம். பை சிறுவர் இல்லத்தில் எத்தனை பேர் படிக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 100 பேர் படிக்கிறாங்க. பை ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோலாம் அனுப்புறது இல்லைங்க, நம்புறதுனா நம்புங்க, நாம் அடி போங்க, இப்படியா சொல்ல முடியும். அவர்கள் உதவி செய்கிறாங்க, அவர்கள் மட்டுமல்ல எத்தனையோ பேர் உதவி செய்ய விரும்புவார்கள். இப்போ நாம் சிறுவர்களம் நடத்துகிறோம், மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் இருக்கணும். ஒரு இல்லத்தை நடத்தணும்னா அது எப்படி இருக்கணும், பராமரிப்பு எப்படி இருக்கணும், அவர்களுக்கு வழங்கப்படுகிற அந்த வசதி வாய்ப்புகள் எப்படி இருக்கணும்னு மற்றவர்களும் பாடம் படிக்கும் வகையில் இருக்கணும். ஏன், நாம் மற்ற மக்களுக்கு முன்னோடியாக திகழணும். வஜல்நாளில் முத்தக்கீன இமாமா, இறைவா எங்களை இறையச்சம் உள்ளவர்களுக்கு முன்னோடி ஆக்குவாயானது, என்னை பார்த்து அவன் தெரிஞ்சுக்கிறது. அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், இன் துபுது சதகாத் அவ் துஹ்ஃபுஹா ஃபனேமாஹிய, நீங்கள் தான தர்மங்களை வெளிப்படையாக தெரியும் வகையில் கொடுத்திருந்தாலும் அல்லது ரகசியமாக கொடுத்திருந்தாலும் அது சிறந்தது தான், நல்லது தான், குற்றம் இல்லைங்கிற அல்லாஹ். இந்த அடிப்படையில் நாம் மக்கள் எல்லோருக்கும் தெரியும் வகையில் செய்வதற்கான காரணம் என்ன, பெருமைக்கு மாறு தட்டுவதற்கு அல்ல, ஊக்கப்படுத்துவதற்கு தான் மிக முக்கிய காரணம். இதே திருச்சியில் இப்போ புத்தாண்டத்தில் ஒரு மர்க்கஸ் உண்டாயிருக்குது, இந்த தகவலை பத்திரிக்கையில் வருது, ஃபேஸ்புக்கில் வருது, வாட்ஸ்அப்பில் வருது, தோரங்குறிச்சியில் இந்த செய்தி சென்றடையாத ஒரு சகோதரனுக்கு இங்கே ஒரு பள்ளிவாசல் உருவாயிருக்குதோ என்று வருவாரா மாட்டாரா, இந்த நோக்கம்தான். நாம் நினைக்கிறோம் இந்த தகவல் தொடர்பு இருக்கு பாருங்க, எத்தனையோ விஷயங்கள் தெரியாத மக்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க, எத்தனையோ ஏமாளிகள் இருக்கிறாங்க, அவர்களுக்கெல்லாம் தெரிய வைக்கிறது தான் இந்த சமூக வலைத்தளங்கள். இன்னைக்கு
நியாயத்திற்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் இப்படி தான் யூஸ் பண்ணணும். அதை அப்படி பல மக்களுக்கும் இந்த நன்மையை சேமிப்பதற்குத்தான் இதை வெளிப்படுத்துகிறோமே தவிர வேறு எந்த நோக்கம் கிடையாது. அதே போல் ஒரு போராட்டம் நடக்குது. இந்த போராட்டம் எதற்காக பண்ணுறோம்? 500 பேர் 1000 பேர் திரண்டு போராட்டம் பண்ணுறோம். எதற்காக? ஒரு கோரிக்கை நிறைவேறணும். இந்த கோரிக்கை நிறைவேற்றுறதுக்காக என்ன செய்வோம்? பத்திரிகையில் கொடுப்போம். என்ன நடக்கும்? 100 பேரோ 500 பேரோ கலந்த போராட்டத்தை ஒரு மாநிலத்தின் பத்திரிகையில் பதிவு செய்யப்பட்ட உடனே எவ்வளோ பேர் படிப்பாங்கிறீங்க? கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் படிப்பாங்க. 50 லட்சம் பேர் படிக்கிற பொழுது அதில் எத்தனை அரசு அதிகாரிகள் இருப்பாங்க, எத்தனை பத்திரிகையாளர்கள் இருப்பாங்க, எத்தனை எழுத்தாளர்கள் இருப்பாங்க, இஸ்லாத்தை தவறாக விளங்கியவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க, இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வம் உள்ளவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க, பல ரகத்தில் உள்ளவர்களுக்கு அது செய்தி தீனி போடும். ஆட்சியாளர்கள் பார்ப்பாங்க, தீமைகளை தடுப்பதற்கு, தீமைகளை ஒழிப்பதற்கு பெருந்திரளான மக்கள் திரண்டிருக்கிறாங்க, போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க, இது செய்தியாக இருக்கிறது, இதற்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அழுத்தம் கொடுப்பார்களே, அந்த அழுத்தம் கொடுப்பதற்காகத்தான் இந்த செய்தி ஆக்குறோம். இதில் வந்து தலைவர் பேர் வரல, செயலாளர் பேர் வரல, பொருளாளர் பேர் வரல, அதனால் நான் ஜமாத்தில் இருக்க மாட்டேன் என்கிற மோகத்திற்கு அல்ல. இந்த ஜமாத்திலே என்னுடைய பெயர் வந்தாலும் சரி நான் இருப்பேன், வராட்டி இருப்பேன். இந்த ஜமாத்தில் நான் பொறுப்பில் இருந்தாலும் இருப்பேன், இல்லாட்டியும் பணி செய்வேன். இந்த ஜமாத்தில் நான் பிரச்சாரம் செய்கிற வாய்ப்பு இருந்தாலும் சரி பணி செய்வேன், அந்த வாய்ப்பு பறிக்கப்பட்டாலும் நான் பணி செய்வேன். ஏன்? இது கொள்கையில் இயங்குகிற ஜமாத் என்கிற மனநிலையில் நம்ம பயணித்தோம்னா அது இஹ்லாஸ் மௌத்தாகிற வரைக்கும் அல்லாஹ் நம்மளை கண்ணியமாக வச்சுருப்பான். இந்த உலகத்திலேயே நாம் சுயநலமாக நடந்து கொள்வோமே ஆனால் அல்லாஹ் நம்மளை அம்பலப்படுத்தி விட்டுருவான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ரசூலுல்லாஹி சொன்னாங்க, யார் பிற மக்களுக்கு காட்டணும்னே செய்கிறானோ இவன் விளம்பர மோகம் பிடித்தவன் என்று அல்லாஹ் அம்பலப்படுத்தி விடுவான். இவன் ஆள் சரியில்லையே, என்னமோ எதிர்பார்க்குறானே, அல்லாஹ் காட்டி கொடுத்துருவான். இதை கவனத்தில் வைத்துக்கொள்ளணும். இதை அடிப்படையாக வைத்து நாம் ஜமாத்தில் பல செய்திகளை மக்கள்கிட்ட சேர்க்குறோம். இப்போது சகோதரி என்ன கேட்குறாங்கன்னா, என்கிட்ட சில சகோதரிகள் கேட்குறாங்க, அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னு கேட்குறாங்க. அந்த சகோதரிகள் வேறு எந்த ஜமாத்தையாவது ஆதரிச்சிருப்பாங்க இல்லையா, அவர்கள் இதை செய்கிறாங்களா இல்லையான்னு மட்டும் கேளுங்க. ஏதாவது ஒரு ஜமாத் ஆதரிச்சிருப்பாங்கள்ல, ஏதாவது ஒரு ஜமாத், அல்லது அவர்களுக்கு ஏதாவது ஒரு அறிஞர்கள், அவர்கள் இருக்கிற ஜமாத் இருக்குல்ல, அந்த ஜமாத்து ஃபோட்டோ எடுக்கலையா, பத்திரிக்கையில் கொடுக்கலையா, செய்தியை பரப்பலையா? ஒரு காலத்தில் தப்லீக் ஜமாத் என்ன பண்ணாங்க, பத்திரிகையில் பேசுவது, செய்திகளை ஆக்குவது, அரசியல்வாதிகளுக்கு இதெல்லாம் செய்யக்கூடாது. நாங்கள் இப்போ மாநாடு நடத்துகிறாங்க, இஸ்திமா நடத்துகிறாங்க, பத்திரிகையில் வரலையா, வந்து எடுத்துகிட்டு போகலையா, வராதிங்க நான் சொல்லி அனுப்புனாங்க. செய்தி உலகத்துக்கு போய் சென்றடைந்தால் அது பல பேருடைய நாவிலே பேசப்பட்டால் இந்த செய்தியின் மூலம் அவர்களுக்கு நேர்வழி கிடைக்குமே, இதுதான் நோக்கம், வேறு எதுவுமே கிடையாது. அதற்காகத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். வெள்ள நிவாரணத்தை எல்லா வலைதளங்களையும் பரப்புகிறோம். ஏன் நம்மளை தீவிரவாதி தீவிரவாதின்னு 1000 மீடியா பேசிக்கிட்டு இருக்கிறான். இதற்கிடையில் இவன் தீவிரவாதி இல்லைப்பா, இவன் மனிதநேயவாதி என்று காட்டுவதற்கு ஒரு விளம்பரம் வேணுமா வேணாமா? அதற்காகத்தான் இந்த வேலையை செய்கிறமே தவிர இந்த நோக்கம் வந்து நான் தான் ரத்தம் சிந்தினேன், நான் தான் யுத்தம் செஞ்சேன், நான் தான் அள்ளி கொடுத்தேன் என்பதற்கு அல்ல. என்னுடைய அனைத்து செயலும் படைத்த ரஹ்மானுக்கு. ஏன் தெரியுமா? நாம் எதிர்பார்க்குற அளவில் ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில், பத்திரிக்கையில் நம்முடைய எல்லா தியாகமும் வராது. ஒரு பள்ளி வாசல் கட்டி அமைக்கப்படுவதற்கு இந்த பள்ளி வாசலுக்கு இடம் தேடின வரலாறுலாம் வருமா? ஊர் ஊராக போய் கடன் வாங்கினமும் கையேந்தினமே வரலாறு வருமா? ஒவ்வொரு செங்கலுக்கும் பல வேர்வைய சிந்தினமே வரலாறு படைச்சவனுக்கு தெரியும். வானவர்கள் எழுதிக்கிட்டே இருப்பாங்க. இலை உதிர்ந்தாலும் அல்லாஹ் தெரியும், அல்லாஹ் தான் அதை பாதுகாத்து வச்சிருக்கிறான். என்னைக்காவது ஒரு பெரும் நிகழ்ச்சி நடத்தியிருப்போம், அது மக்கள்கிட்ட போய் சென்றடைஞ்சிருக்கும். பல செய்திகளை சொல்வதற்கு தான் எடுத்து சொல்கிறோமே தவிர இந்த நோக்கத்தில் நாம் இறை திருப்தியை மட்டும் அடிப்படையாக கொண்டு பயணிக்க வேண்டும். இதை நாம் பதில்